गुड मॉर्निंग स्टूडेंट्स, दिस इज कृष्णमूर्ति, डिपार्टमेंट ऑफ बॉटनी, स्वामी विवेकानंदर मेट्रिकुलेशन हायर सेकेंडरी स्कूल, के नगर, इलम्बिल्लई। टुडे वी आर गोइंग टू डिस्कस अबाउट एक्सेसरी ओरल। एक्सेसरी ओरल देर आर टू इंपॉर्टेंट टाइप्स, नेमली कैलिक्स एंड corolla. The calyx and corolla is a two important floral parts, because this calyx and corolla is a non essential organ of the flowers. Yeah, adin pathina the calyx and corolla do not take part in the process of reproduction. Reproduction la ivoda involvement kandipa irukadhu. அப்போ ரீப்ரொடக்ஷன் யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரீப்ரொடக்ஷன் ஒன்று நடக்கிறதுக்கு அந்த எசென்ஷியல் ஆர்கனுக்கு டு சப்போர்ட் ஓன்லி கேலக்ஸ் அண்ட் கொரோலா சப்போர்ட் பண்ணுடைய வேலையை தான் இந்த கேலக்ஸும் கொரோலாவும் பண்ணுறாங்க. இந்த கேலக்ஸ்ன்னு எடுத்துட்டாவே இந்த மெஜாரிட்டி ஆஃப் த கேலக்ஸ் இஸ் க்ரீன் இன் கலர், தே பர்ஃபார்ம் ஃபோட்டோ சிந்தசிஸ்ன்னு நம்ம சொல்லியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் சில கேலக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வேரியஸ் கலர்ஸ் இருக்குது, அது பேர் பெட்டலாய்டு கேலக்ஸ் அப்படின்னு பேர், சரிங்களா? அந்த மாதிரி இருக்குது. அதே போலவே இந்த கொரலாஸும், இந்த கொரலாஸ் வந்து என்ன இருக்குது, இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து க்ரீன் கலர்ஸ், மெஜாரிட்டி க்ரீன் கலர்ஸ் சொன்னோம், இது வந்து வேரியஸ் கலர்ஸ், சரிங்களா? இது வேரியஸ் கலர்ஸாக இருக்கும், சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் அசசரி ஓரல் சொன்னோம், தெர் ஆர் டூ இம்பார்ட்டன்ட் ஓரல் சொன்னோம், ஒன்று வந்து கேலக்ஸ், இன்னொன்று கொரலாஸ் சொன்னோம். கேலக்ஸுங்கிறது அவுட்டர் மோஸ்ட்டு ஓரல் இருக்குதுலையே, ஃப்ளாரில் அவுட்டர் மோஸ்ட் இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸ், சரிங்களா? அதுக்கடுத்தது இன்னர் மோஸ்ட் ஓரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் மோஸ்ட் ஆசசரி ஓரல்னு கேட்டாவே கொரலாஸ், சரிங்களா? இது ரெண்டும் தெரிஞ்சுக்கணும், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இதில் நவ் டீட்டெயில்டு ஸ்டடி அபவுட் கொரலாஸ். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், கேலக்ஸ் பற்றி ஃபுல்லாகவே போன வீடியோஸில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது கொரலாஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம், சரிங்களா? இந்த கொரலா பார்த்தீங்கன்னா, கொரலா இஸ் த மோஸ்ட் அட்ராக்டிவ் பார்ட்ஸ் இன் மெஜாரிட்டி ஆஃப் த ஃப்ளார்ஸ். இப்போ கேலக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொடெக்ட் த ஃப்ளார் இன் பட் ஸ்டேஜ். அந்த பட் ஸ்டேஜில் அந்த ஃப்ளாருடைய அந்த கொரலாஸ் ஆந்திரிஷியம் கைனிஷியம் மூணு பேர்த்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேலக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது கொஞ்சம் ஃப்ளார்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகுனா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு கொரலாஸ் தெரியும். கொரலாஸ் வந்து வேரியஸ் கலர்ஸாக இருக்காங்க, டு அட்ராக்ட் த பாலினேட்டர் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க, அட்ராக்ட் பண்ணணும். மே எல்லாருமே ஃப்ளார்னாவே கண்டிப்பாக அனிமல்ஸ் இல்லை, எல்லாருமே ஹியூமன் பீயிங் ஆல்சோ என்ன பண்ணும், டு அட்ராக்ட், கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணும், சரிங்களா? அது எதுக்காக அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கலர்ஸ் வேரியஸ் கலர்ஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாலினேஷன் அப்படிங்கிறது ஒன்று நடக்கிறதுக்காக தான். இந்த பாலினேட்டர்ஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹனிபி எடுத்துக்கலாம், ஹேண்ட் எறும்பு எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து பேர்ட்ஸ் எடுத்துக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி நிறையா இருக்குது, ஸ்னெயில் எடுத்துகிட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலினேட்டர் ஏஜென்ட் நிறையா இருக்குது. நான் சும்மா ஒரு சும்மா நாலு எக்ஸாம் சொல்லியிருக்கேன். இவங்க அட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன நடக்கும், பாலினேஷன் நடக்கும், இட் இஸ் ஃபாலோடு பை ஃபெர்லிஷன் நடக்கும். ஃபெர்லிஷன் நடந்தோடனே இந்த ஃப்ளார் என்னவாக மாறும், ஃப்ரூட்ஸாக மாறிடும். ஃப்ரூட்ஸாக மாறணும், நம்மளுக்கு சீட்ஸ் கிடைக்கும், சீட்ஸ் கீழே விழுக்கும், சீட்ஸ் கீழே விழுந்து அடுத்த ஜென்ரேஷன், அடுத்தது இதனுடைய அடுத்த ஜென்ரேஷனை வந்து முளைக்க ஆரம்பிக்குது இல்லையா. இதுதான் இதனுடைய பர்பஸ், இதனுடைய பர்பஸ்னால் இந்த கொரலாவுடைய பர்பஸ். அதனால தான் மோஸ்ட் அட்ராக்டிவ் பார்ட்டுங்கிறத கொடுத்துருக்காங்க. தென் இந்த கொரலா இஸ் யூஸ்வலி பிரைட்லி கலர்டு, கண்டிப்பாக பிரைட்லி கலர்ஸ் இருக்கும். இந்த கலர்ஸ் தான் சொல்ல முடியாது, நிறையா கலர்ஸில் இருக்குது. இந்த கொரலா ஹெல்ப் டு டிஸ்பிளே த ஃப்ளார், என்ன பண்ணுறது, டிஸ்பிளே பண்ணுது, டிஸ்பிளே த ஃப்ளார் அண்ட் அட்ராக்ட் த பாலினேட்டர்ஸ். பாலினேட்டர் நம்ம சொல்லிட்டோம், ஆண்டு சொன்னோம் இல்லையா, ஹனிபி சொல்கிறோம், ஹனிபி இருக்குது, அப்புறம் பேர்ட்ஸ் சொன்னோம், அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம், சரிங்களா? இது வந்து ஒரு டெஃபினேஷன், டூ மார்க் கொஷின், ரைட் ஏ நோட்னு சொல்லலாம், இல்லை டிஃபைன் கொரலாஸ்னு கேட்கலாம், இல்லை வாட் இஸ் கால்டு கொரலான்னு கேட்டால் இது எழுதுங்க, டூ மார்க் கொஷின். இதில் ஒரு டைப் இருக்குது ஃபியூஷன், ஃபிஷன் இல்லை ஃபியூஷன். இதில் வந்து வேறு டூ டைப்ஸ் இருக்குது ஃபியூஷனில், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அப்போ பெட்டாலஸ். அப்போ அப்படின்னாவே ஃப்ரீ அப்படின்னு அர்த்தம், அப்போ அப்படின்னாவே ஃப்ரீ ஃப்ரம் ஒன் அண்ட் தேர் அப்படின்னு அர்த்தம். எது ஒன் ஆர் தர் ஃப்ரீயாக இருக்குது, பெட்டல்ஸ் ஆர் ஃப்ரீ அப்படி சொல்ல வராங்க. அப்போது மீன்ஸ்னால் ஃப்ரீ, பெட்டாலஸ்னா பெட்டல்ஸ், ஃப்ரீ பெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வேறு எப்படி சொல்லணும்னா, இஸ் அதர்வைஸ் நோன் எஸ் பாலி பெட்டாலஸ்.
ஃபாலினா மெனின்னு சொல்லுவோம் ஒரு கான்செப்ட் இருக்குது. இங்கே இந்த இடத்துல வந்து ஃபாலினா ஃப்ரீ அப்படிங்கிற மீனிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும் பெட்டல்ஸ் ஆர் டிஸ்டிங் ஃப்ரம் ஒன் அனதர். அஞ்சு இருக்குது அப்படின்னா அஞ்சு பெட்டலும் தனித்தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க. சரிங்களா, அதான் டிஸ்டிங் ஃப்ரம் ஒன் அனதர்னா ஃப்ரீ ஃப்ரம் ஒன் அனதர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அப்போ பெட்டல்ஸ் எதுன்னு பார்த்தா ஹைபிஸ்கஸ். செம்பருத்தியில் நம்ம பார்க்கலாம், செம்பருத்தியில் அந்த பெட்டல்ஸ் வந்து ரெட் கலர் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றும் எடுத்தோம்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாகவே எடுத்துடலாம், பிரித்து எடுத்துடலாம், யாரும் யாருக்கிட்டையும் ஒட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு தான் அப்போ பெட்டாலஸ். இது ஒரு டூ மார்க் க்வெஸ்சன். நெக்ஸ்ட்டு சிம், சிம் அப்படின்னாலும் சரி சின் எஸ்ஒய்என் சின் அப்படின்னாலும் சரி ஃபியூஸ்ட் அப்படின்னு அர்த்தம். எது ஃபியூஸ்டாக இருக்கு, ஃபெட்டல்ஸ் ஆர் ஃபியூஸ்ட். சரிங்களா, பாருங்க அதுக்கு இன்னொரு பேர் என்னது, சிம் பெட்டாலஸ் இஸ் அரேஸ்னஸ் கேமோ. கேமோன்னாலும் ஃபியூஸ்டு தான், கேமோ அப்படின்னாலும் ஃபியூஸ்டு. பாலினா இங்கே ஃப்ரீ, கேமோனா ஃபியூஸ்ட். ஃபெட்டல்ஸ் ஆர் ஃபியூஸ்ட். இந்த எக்ஸாம்பிள் வந்து டாட்ரா, டாட்ராவில் இந்த பெட்டல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இப்படி நீளமாக ஒரு பைப் மாதிரி இருக்கும். இது எல்லாமே என்ன இருக்கு, ஜாயிண்டாக இருக்கும். இப்படி பெட்டல்ஸ் எல்லாமே ஜாயிண்டாக இருக்கும். சரிங்களா, அதை சொல்கிறேன், அஞ்சு பெட்டல்ஸ்னால் அஞ்சு பெட்டல்ஸுமே ஜாயிண்டாக இருக்கும். இது டாட்ரா, டாட்ரானா ஊமத்தை செடி. சரிங்களா, அதை பார்க்கலாம். இது ஃபியூஷன் அப்படிங்கிற டூ மார்க் க்வெஸ்சன். இது ஒவ்வொன்றும் தனித்தனியாகவும் டூ மார்க் க்வெஸ்சன். அப்போ பெட்டாலஸ், இன்னொன்று வந்து சிம் பெட்டாலஸ். இதோட என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கொரலாஸில் ஜென்ரலாக சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பீரியான், இப்போ கேலிக்ஸ் அண்ட் கொரலா அப்படிங்கிற ரெண்டு பார்ட்டையும் நம்ம டிஸ்டிங்ஸ் பண்ணி ஒரு ஃப்ளாரில் டிஸ்டிங்க் பண்ணி பார்த்தோம்னா, வேறுபடுத்தி நம்ம பார்த்தோம்னா அது கண்டிப்பாக என்ன ஃப்ளாராக இருக்கணும்னா டைகாட்டாக இருக்கும், டைகாட் ஃப்ளாராக தான் இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாமல் ரெண்டும் சேர்ந்து எது எப்படின்னா இந்த கேலிக்ஸும் இந்த கேலிக்ஸும் இந்த கொரலா அப்படிங்கிற ஓரல் ரெண்டு அசரி ஓரலும் சேர்ந்து ஒரே ஒரு அசரி ஓரலாக மாறிச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன பேர்னா பீரியான் அப்படின்னு பேர். இந்த பீரியான் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எந்த மாதிரி பிளான்ஸில் பார்க்கலாம்னா ஓன்லி சீன் இன் மோனாகாட். மோனாகாட்னாவே கண்டிப்பாக பீரியான் தான் இருக்கும். சரிங்களா, இப்போ பார்த்தா கேலிக்ஸ்னால் நம்ம என்ன சொல்லிடுவோம், கேலிக்ஸில் ஒரு இண்டிவிஜுவல் யூனிட்டுக்கு என்ன பேர்னு நம்ம சொல்லுவோம் செப்பல் அப்படின்னு சொல்லுவோம். கொரலாவோடைய ஒரு இண்டிஜுவல் யூனிட்டுக்கு என்ன பேர் சொல்லுவோம், பெட்டல்னு சொல்லுவோம். அதேமாதிரி பீரியானோட ஒரு இண்டிஜுவல் யூனிட்டுக்கு பேர் டெப்பல். இது நம்ம போன கிளாஸ்லேயே போன வீடியோஸ்லேயே சொன்னோம், மறுபடியும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். சரிங்களா, சரி இப்போ பீரியான் தான் என்னென்னு பாருங்க. கேன் யூ ரீகால் த டேர்ம் ஹோமோ, ஹோமோ கிளாமைடியஸ். ஹோமோன்னா என்னது, ஓன்லி ஒன் இல்லை சேம் அப்படின்னு சொல்லுவோம். கிளாமைடியஸ்னா அசஸரி ஓரல் அப்படின்னு அர்த்தம், அசஸரி ஓரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தது தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஓரல் பார்த்தோம் அசரியில், ஒன்று கேலக்ஸ் கொரலா பார்த்தோம், அதுக்கு பேர் ஹெட்ரோ கிளாமைடியஸ்ன்னு பேர். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேன் யூ ரீகால் த டேர்ம் ஹோமோ கிளாமைடியஸ்னா ஓன்லி ஒன், ஓன்லி ஒன் அசசரி ஓரல். சரிங்களா, அந்த ஒன்லி ஒன் அசரி ஓரல் யாருன்னா பீரியான். பார்த்தீங்கன்னா தெரியும் அன்டிஃப்ரென்ஷியேட்டடு கேலக்ஸ் அண்ட் கொரலா இன் ஏ ஃப்ளார் இஸ் கால்டு பீரியம். ஒரு ஃப்ளாரில் கேலக்ஸுன்னும் கொரலானும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாமல், இப்போ கேலக்ஸ்னால் ஒரு ஓரல் கொரலான ஓரல் இப்படி ரெண்டு ஓரல் இருக்கும். ஆனால் இவங்க சொல்கிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஓரலாக தான் இருக்குது. இந்த ஒரு ஓரல் கேலக்ஸாக இல்லை கொரலாவான்னு அவளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. சொல்லுது புரிஞ்சுங்களா, அதுக்கப்புறம் தான் அன்டிஃப்ரென்ஷியேட்டடு கேலக்ஸ் அண்ட் கொரலா இஸ் கால்டு பீரியான். இது ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும், இதுக்கு என்ன பேர் கொடுத்துட்டாங்க, பீரியான் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஈச் மெம்பர் இஸ் கால்டு டெப்பல்ஸ். இந்த பீரியாந்தில் இப்போ அஞ்சு இந்த மாதிரி ஒரு அஞ்சு இருக்குது அப்படின்னா இந்த ஒவ்வொன்றுக்கும் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்பல்னு பேர். சரிங்களா, எப்படி நம்ம கேலக்ஸில் ஒரு யூனிட்டுக்கு வந்து நம்ம செப்பல் சொன்னோமோ, கொரலாவில் ஒரு யூனிட்டுக்கு பெட்டல்னு சொன்னோமோ, அதே மாதிரி இந்த பீரியாந்தில் ஒரு யூனிட்டுக்கு, அது ஒரு இண்டிஜுவல் யூனிட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா டெப்பல்ஸ். சரிங்களா, தென் த டெப்பல்ஸ் ஆர் டிஸ்டிங், தே ஆர் கால்டு அப்போ பெட்டாலஸ் அரே அப்போ டெப்பாலஸ். ஏற்கனவே இங்கே சொன்னது தான் டெப்பல்ஸ் அஞ்சு இருக்குது, அஞ்சு டெப்பல்ஸும் ஃப்ரீ ஃப்ரம் ஒன் அனதர் இஸ் கால்டு அப்போ. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃப்ரீ, எது ஃப்ரீ டெப்பல்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க, பாலி ஃபில்லஸ். அப்போ டெப்பல்ஸ் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் பாலி ஃபில்லஸ். இதில் இருந்து இது வரைக்கும் டூ மார்க் கொஷின், இது வரைக்கும் எக்ஸாம்பிள் வரைக்கும், எக்ஸாம்பிள் வரைக்கும் எழுதுங்க டூ மார்க் கொஷின். சரிங்களா, என்ன கொஷின், அப்போ டெப்பல்ஸ் இல்லைனா பாலி ஃபில்லஸ். அல்லியம் சட்டைவம் அப்படின்னா கார்லிக். கார்லிக்கில் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரே ஓரல் தான் பார்க்க முடியும், அந்த ஒரு ஓரலுக்கு பேர் பீரியாந்த்.
அதில் இருக்கக்கூடிய அஞ்சு இருக்குதுல ஒவ்வொரு யூனிட்டுக்கு பேர் டெப்பல் சரியா. இது ஒரு டூ மார்க் க்வெஸ்சன். அடுத்த டூ மார்க் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ்டு டெப்பல். இங்கே வந்து ஃப்ரீ சொன்னோம், டிஸ்டிங்னா ஃப்ரீ சொன்னோம். இங்கே ஃபியூஸ்ட் டெப்பல்ஸ் ஆர் கால்டு சின். பாருங்கள் சின் அப்படின்னாலும் சரி சிம் அப்படின்னாலும் சரி ஒன்று தான். ஃபியூஸ்டு டெப்பல்ஸ் ஆர் கால்டு சின் டெப்பாலஸ் இதுக்கு இன்னொரு பேர் கேமோ. கேமோ என்ன சொல்லியிருக்கோம், ஃபியூஸ்டுன்னு சொல்லியிருக்கோம். ஃபில்லஸ்னாவே பீரியா வந்து மீன் பண்ணுதுன்னு அர்த்தம் சரிங்களா. கேமோ ஃபில்லஸ். எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கோம், அல்லியம் சீப்பா. அல்லியம் சீப்பானா ஆனியன். அல்லியம் சீப்பானா ஆனி. ஆனியனில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ்ட் ஆகிருக்கும், அதே வந்து கார்லிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஆகிருக்காது. இது ஒரு மூணு மார்க் கொஸ்டின். ரைட் ஏ நோட் ஆன்ஸ் பீரியான்னு கேட்டால் இது எழுதணும். இதில் இன்னொரு இருக்குது, இந்த பீரியா வந்து ஒரு நிமிஷம் ரெடியூஸ் ஆகிருந்தா இல்லை கொஞ்சம் டெவலப் ஆகாமல் இருந்தால் அதுக்கு என்ன பேர்னா லாடிக்யூல் அப்படின்னு பேர். ரெடியூஸ்டு ஸ்கேல் லைக் பீரியா. பீரியா தான் நல்லா டெவலப் ஆகி டெவலப் ஆகிருக்கும். இந்த பீரியா வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகிடுச்சு, ஒரு சின்னதாக இந்த மாதிரி மாடிஃபிகேஷனாக இருக்குன்னா அதுக்கு பேர் தான் ரெடியூஸ்டு ஸ்கேல் லைக் பீரியான் இன் த மெம்பர்ஸ் ஆஃப் போஏசி. போஏசினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி குடும்பம் இல்லையா, பேடி சரியா. அந்த ரைஸ் குடும்பம் சொல்லி இல்லையா, அந்த குடும்பத்துக்கு பேர் தான் போஏசின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி பீரியாந்து வந்து நான் இருக்குது ரெடியூஸ் ஆகிருக்கு, அதனால் அந்த ரெடியூஸ் ஆன பீரியாந்துக்கு என்ன பேர் அப்படின்னா லாடிக்யூல் அப்படின்னு பேர். கேட்டால் எழுதணும், ரெடியூஸ்டு ஸ்கேல் லைக் பீரியாந்து இஸ் கால்டு டேஸ்ன்னு கேட்டால் லாடிக்யூல்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இந்த மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. எந்த ஃபேமிலினா அரிசி குடும்பம், அதாவது போஏசி அப்படின்னு பேர். இது ஒரு டூ மார்க் க்வெஸ்சன். அடுத்தது ஏஸ்டிவேஷன் ஒன்று இருக்குது, இதழ் அமைவுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளாரில் அந்த கேலிக்ஸ் அந்த கொரோலா எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்காங்க சரிங்களா, ஸ்பைரலாக இருக்காங்களா இல்லை ஆல்டர்னேட்டாக இருக்காங்களா, இந்த மாதிரி எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்காங்க அதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் ஏஸ்டிவேஷன் சொல்லுவாங்க. தமிழில் வந்து ஈதல் அமைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈதல் அமைவு ஈஸ்டிவேஷன் சரிங்களா. என்னென்னு பாருங்கள், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செப்பல். செப்பல்னால் யார், கேலிக்ஸ். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செப்பல் அண்ட் பெட்டல்ஸ் இன் ஏ ஃப்ளார் பட். எங்கன்னா ஃப்ளார் பட் இஸ் செட் டு பி ஏஸ்டிவேஷன் இஸ் கால்டு ஏஸ்டிவேஷன் சொல்லலாம். இது டூ மார்க் க்வெஸ்சன், முக்கியமான க்வெஸ்சன் இருக்குது, கேட்டுகிட்டே இருப்பாங்க, நல்லா படிச்சுக்கணும். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செப்பல்ஸ் அண்ட் பெட்டல் இன் ஏ ஃப்ளார் பட்டு. ஃப்ளார் பட்லேயே இங்கே ஃப்ளார் பட் தெரிஞ்சுட்டாவே அதுக்கப்புறம் ஃப்ளார் ஓப்பன் ஆனாலும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளார் பட் இஸ் செட் டு பி ஏஸ்டிவேஷன் பேர் சரிங்களா. இந்த பெட்டல்லாம் யார், பெட்டல்னால் நம்மளுக்கு வரலாம். அது ஒவ்வொரு இண்டிஜுவல் பேர் தான் நம்ம சொல்லியிருக்கோம் பெட்டல். இதில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிஜுவலுக்கு பேர் தான் பெட்டல், இதில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிஜுவலுக்கு பேர் தான் செப்பல் பார்த்துருக்கோம் சரிங்களா. அதை தான் சொல்ல போகிறோம். இல்லை ஏஸ்டிவேஷன் தர ஆறு எத்தனை டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டைப்ஸ் இருக்குது. அந்த ஃபைவ் டைப்ஸ் ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணுறோம் டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா. தென் ஃபஸ்ட் டைப் வேல்வெட் ஏஸ்டிவேஷன் பேர். வேல்வெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் ஆஃப் த செப்பல். பாருங்கள் மார்ஜின், ஒரு செப்பலுடைய மார்ஜின், அதாவது மார்ஜின் ஆஃப் த செப்பல் ஆர் பெட்டல் டூ நாட் ஓவர்லேப். இங்கே டூ நாட் ஓவர்லேப் பட் ஜஸ்ட் டச் ஈச் அதர். ஒன்று ஒன்று சொருகிருக்காது, ஆனால் ரெண்டு பேரும் அதோட ஒரு மார்ஜின் இந்த மார்ஜின் எனக்கு கொஞ்சம் வந்து அது டச் மட்டும் ஆயிருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வெல்வெட் ஏஸ்டிவேஷன் அப்படின்னு பேர் சரிங்களா. இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ். கேலிக்ஸ் இந்த மெம்பர்ஸ் ஆஃப் மால்வேசி. மால்வேசினா என்ன குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பருத்தி குடும்பம்னு சொல்லுவாங்க. பருத்தி சரிங்களா, காட்டன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம் மால்வேசி. இதில் தான் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செம்பருத்தியும் இந்த மால்வேசியில் தான் வருது செம்பருத்தி. அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா கலோட்ராபிஸ் கொடுத்துருக்காங்க. கலோட்ராபிஸ்னா எருக்கம்பால், அந்த எருக்கம்பாலுடைய ஃப்ளார் கொடுத்துருக்காங்க. அனானாஸ் கோமாசான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கஸ்டர்டு ஆப்பிள் சீத்தாப்பழம் இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறாங்க, மார்ஜின் ஆஃப் த செப்பல் ஆர் பெட்டல். செப்பலாக இருக்கலாம் இல்லைனா பெட்டலாக இருக்கலாம், ஒன்றுக்குள்ளே ஒன்று சொல்லியிருக்க டூ நாட் ஓவரில் ஓவர்லாப் ஆயிருக்காது பட் ஜஸ்ட் டச் ஈச் அதர் மட்டும் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், டூ மார்க் க்வெஸ்சன், வேல் வெயிட் ஏஸ்டிவேஷன் சரிங்களா. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் மட்டுங்க பாருங்கள், இப்படி தான். இது வந்து கேலிக்ஸு கிரீன் கலர் இருக்குது, இது கொரலா, அதாவது இது செப்பல் இது பெட்டல் எடுத்துட்டோம். பாருங்கள் ஒரே ஓரலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஓரலில் அப்படியே உட்காந்துருங்க. இப்போ இதை மட்டும் எடுத்து, இது ஒரு செப்பலா, இது ஒரு செப்பல், இது ஒரு செப்பல், இது ஒரு செப்பல். ஒவ்வொரு செப்பல்ஸும் எத்தனை மார்ஜின் இருக்குன்னா அதை எண்டு எத்தனை எண்டு இருக்குது, இது ஒரு எண்டு இது ஒரு எண்டு. அப்போ இந்த மார்ஜினும் இந்த மார்ஜினும் என்ன இருக்காங்க, ஓவலாக பார்க்கல, ரெண்டு பேரும் வந்து மீட் நிற்கு, இப்படி வந்து டச் மட்டும் இருக்குங்க. இதே மாதிரி அஞ்சுமே இந்த மார்ஜின் இந்த மார்ஜின் இந்த மார்ஜின் இந்த மார்ஜின் இந்த மாதிரி எல்லா மார்ஜின் என்ன இருக்காங்கன்னா ஒரே ரவுண்டில் தான் இருக்காங்க. ஒரே ரவுண்டில் வந்துட்டு என்னென்னா ஜஸ்ட்டு டச் மட்டும் இருக்காங்க, ஆனால் ஒன்றுக்குள்ள ஒன்று சொருகலை ஓவலாக ஆகலை. அதனால் இதுக்கு என்ன பேர், வெல்வெட் ஏஸ்டிவேஷன்.
அந்த தியரி எழுதிட்டு இந்த டயக்ராம் போடணும். இது தேவையில்லை, இந்த டயக்ராம் மட்டும் போட்டால் போதும். சரிங்களா, இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் பேர் வயல்வேட் எஸ்டிவேஷன் அப்படின்னு பேர். சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ட்விஸ்டட் எஸ்டிவேஷன். ட்விஸ்டட் இன்னொரு பேர் கன்வோலேட் ஆர் கான்டார்டேட் அப்படின்னு பேர். இது என்ன சொல்கிறோம், 1 மார்ஜின் ஆஃப் த ஈச் பெட்டல். அந்த ஒவ்வொரு பெட்டலுக்கும் 2 மார்ஜின் இருக்குது, நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு பெட்டல்னாலும் சரி, இது செப்பல் எடுத்தாலும் சரி, இது ஒரு மார்ஜின், இது ஒரு மார்ஜின், அதாவது இது ஒரு எண்டு, இது ஒரு ரெண்டு சொல்கிறோம். இந்த ஒரு மார்ஜின் மட்டும் என்ன இருக்குன்னா ஓவலாப் ஆயிருக்குன்னு சொல்ல வராங்க. 1 இந்த இடத்துல 1ங்கிறது இருக்குது. 1 மார்ஜின் ஆஃப் த ஈச் பெட்டல் ஆர் ஈச் செப்பல் ஓவர்லாப்பிங் ஆன் த அதர் பெட்டல். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கா, இப்போ இந்த மார்ஜினை இது வந்து ஓவலாப் பண்ணிருச்சு, இந்த மார்ஜினை இது ஓவலாப் பண்ணியிருக்கு, இந்த மார்ஜினை இன்னொன்று ஓவலாக இருக்குது, இந்த மார்ஜினை இன்னொன்று இப்படி ஓவலாப் பண்ணியிருக்கு. இப்படி ஒவ்வொன்றா ஓவலாப் பண்ணியிருக்கும். ஒரு மார்ஜின் இன்னொரு மார்ஜினோட பெட்டல்ஸோட ஓவலாப் ஆயிருக்கு. இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா பெட்டல்ஸ் ஆஃப் சைனா ரோஸ். என்ன சைனா ரோஸ்னால் எதுனா செம்பருத்தி, செம்பருத்தி தான் சைனா ரோஸ். அதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா இது பெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. போன கான்செப்ட் வால்நட்டில் சொன்னது கேலிக்ஸு, இங்கே வந்து கொரோலா, அதாவது பெட்டல்ஸ். இதுவும் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான். ட்விஸ்டட் எஸ்டிவேஷன் டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். டயக்ராம் பாருங்கள், இதுதான் ட்விஸ்டடு. இந்த டயக்ராமுக்கு இந்த டயக்ராம் நல்லா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மார்ஜினை இந்த மார்ஜின் ஃபுல்லாக ஓவலாப் பண்ணிடுச்சு, இந்த மார்ஜினை இந்த மார்ஜின் ஓவலாப் பண்ணியிருக்கு, இந்த மார்ஜினை இந்த மார்ஜின் ஓவலாப் பண்ணியிருக்கு, இது இதை ஓவலாப் பண்ணியிருக்கு, இதை இதை ஓவலாப் பண்ணியிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகிருக்கு. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கெல்லாம் சொருகிருக்கு, எப்படி சொருகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதை தான் நமக்கு இந்த மாதிரி டயக்ராம் இவ்வளோ காமிச்சிருக்காங்க. சரிங்களா, ஒரு பெட்டலுக்கு 2 மார்ஜின் இருக்குது, அதில் ஒவ்வொரு மார்ஜினுடைய ஒவ்வொரு பெட்டலும் ஒரு மார்ஜினுடைய ஒரு பெட்டல் வந்து ஓவலாப் பண்ணிக்கிட்டே வராங்க. பார்க்குறதுக்கு திருகு திருகி இருக்குது, இப்படியே ஓவலாப் ஆகிருக்கு. அதெல்லாம் என்னது ஓவலாப்னால் திருகுதல் அமைவுன்னு பேர். இதுதான் அந்த ட்விஸ்டடு எஸ்டிவேஷன் அப்படிங்கிற டயக்ராம். சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது 3வது பார்க்கணும். 3rd டைப்ஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன் சொல்கிறாங்க. இம்ப்ரிகேட்னா பார்த்தீங்கன்னா செப்பல் அண்ட் பெட்டல், செப்பல்னாலும் சரி பெட்டல்னாலும் சரி, இர்ரெகுலர்லி ஓவர்லேப் ஆன் ஈச் அதர். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வால்வேட்னா இப்படி வந்து ஜஸ்ட்டு டச் மட்டும் இருப்பாங்க, ஓவர்லேப் ஆகிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோம் ஒரு ஃபஸ்ட்டு கான்செப்ட். செகண்ட் கான்செப்ட் என்ன சொன்னால் ஒன்றுக்குள்ளே உள்ளவர்கள் என்னாச்சுன்னா இப்படி ஓவர்லேப் ஆயிருக்கு, இப்படி ஓவர்லேப் ஆயிருக்கு, 5 ஓவர்லேப் ஆயிருன்னு சொன்னோம். ஆனால் இங்கே எப்படி வேணால் என்ன இருக்குன்னா ஓவர்லாப்பாக இருக்கும், இர்ரெகுலர், ரெகுலராக இல்லை. இதெல்லாம் ஒரு ரெகுலராக அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குது. இது வந்து இர்ரெகுலர்லி ஓவர்லாப் ஆன் ஈச் அதர் சொல்கிறேன். சரிங்களா, இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பெட்டல்ஸ் எத்தனை செப்பல்னு பார்த்தீங்கன்னா 5 பெட்டல் 5 செப்பல் தான் எப்பயுமே நம்ம எடுத்துக்கக்கூடிய கான்செப்ட். இதில் 1 மெம்பர் ஆஃப் த ஓரல் இஸ் எக்ஸ்டீரியர். ஒருத்தர் இப்போ இந்த 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களா, இந்த 5 இருக்கு இல்லையா, இந்த 5ம் எப்படி காமிக்கணும்னு பாருங்கள். இந்த டயக்ராமுக்கும் அந்த டயக்ராமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துங்க. இப்போ பாருங்கள், ஒருத்தர் மட்டும் ஃபுல்லாக என்ன இருக்காங்க, எக்ஸ்டீரியர் அப்படின்னா வெளியே, எக்ஸ்டீரியர் மட்டும் வச்சுக்கலாம். இது இப்போ வந்து இவங்க எக்ஸ்டீரியர், இந்த மார்ஜினும் இந்த மார்ஜினும் வெளியே இருக்குது எக்ஸ்டீரியர். அடுத்தது 1 இன்டீரியர், ஒருத்தர் ஃபுல்லாகவே உள்ளே இருக்காங்க, இப்படி ஃபுல்லாகவே உள்ளே இருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த 3 ஹேவிங், இப்போ மொத்தம் 5 பெட்டல் சொன்னால் இல்லை 5 செப்பல்னாலும் சரி 5 பெட்டல் எடுத்தாலும் சரி, ஒருத்தர் ஃபுல்லாக வெளியே இருக்காங்க. ஒரு பெட்டலுடைய 2 மார்ஜின் வெளியே இருக்குது, இன்னொரு பெட்டலுடைய 2 மார்ஜின் எங்கே இருக்குது அப்படின்னா உள்ளே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, மீதி 3 இருக்கும், அந்த 3ல 1 மார்ஜின் உள்ளே இருக்குது, 1 மார்ஜின் வெளியே இருக்குது. எப்படின்னு பாருங்கள், இங்கே காமிக்கலாம். 1 2 3 இது பாருங்கள், இது வந்து ஃபுல்லாகவே இப்படி வந்து இப்படி இருக்கணும், சாரி, இது வெளியே இது உள்ளே இருக்குது, இது உள்ளே இது வெளியே, இது உள்ளே இது வெளியே, இந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்குது. இந்த டயக்ராம் நம்ம காமிச்சாலும் டயக்ராம் காமிச்சாலும் இந்த மாதிரி இர்ரெகுலர்லி ஓவர்லாப் ஆயிருக்கும். சரிங்களா, 1 மார்ஜின் ஆஃப் த எக்ஸ்டீரியர் அண்ட் அதர் இன்டீரியர்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து கேசியா, ஆவாரம் பூ, டிலோனிக்ஸ், மயிர் கொன்றை அந்த இது இருக்குது எக்ஸாம்பிள். இந்த இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷனுக்கு நிறைய 3 டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து அசெண்டிங்லி இம்ப்ரிகேட், இன்னொன்று வந்து குயின் குயின்ஷியல், அப்புறம் எக்ஸ்டரி. சரிங்களா, அசெண்டிங். இப்போ நம்ம சொன்னது கான்செப்ட் இம்ப்ரிகேட்னாவே அசெண்டிங்கில் தான் வருது. இதில் வந்து நம்ம என்ன 2 பார்க்கணும், இந்த டயக்ராம் பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும் என்னான்ட்டு. இம்ப்ரிகேட்டுக்கு டயக்ராம் பாருங்கள். இப்போ இந்த இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன் டயக்ராம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க, மொத்தம் 5 இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, மொத்தம் 5 இருக்குன்னு சொன்னாங்க, செப்பல்னாலும் சரி பெட்டல்னாலும் சரி. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் வந்து ஃபுல்லாக வெளியே, அதாவது 1 பெட்டல்ஸ் இஸ் எக்ஸ்டீரியர்னு சொன்னாங்க,
இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜினும் வெளியே தான் இருக்குது. ஒன்றாச்சா? அடுத்தது அதே மாதிரி ஒன் பெட்டல்ஸ் ஆர் செப்பல்ஸ் வந்து இன்டீரியர்னு சொன்னாங்க, ஃபுல்லாக உள்ளே இருக்குதுன்னு சொன்னாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த மார்ஜின், இது வந்து இன்டீரியர், இது வந்து எக்ஸ்டீரியர். மீதி மூணு டெப்பல்ஸ், மீதி மூணு செப்பல்ஸ் எது வேணாலும் பெட்டல்னாலும் சரி செப்பல்னாலும் சரி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்ஜின் வந்து உள்ளே, ஒரு மார்ஜின் வந்து வெளியே. ஒரு மார்ஜின் உள்ளே இருக்குது, ஒரு மார்ஜின் வெளியே இருக்குது. ஒரு மார்ஜின் வந்து உள்ளே இருக்குது, ஒரு மார்ஜின் வெளியே இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து இது ஒவ்வொன்றையுமே ரெண்டு மார்ஜினில் ஒன்று வந்து இன்டீரியர், ஒன்று வந்து எக்ஸ்டீரியர், அப்படி மூணு, இது மூணுமே வந்துட்டுருக்கு இதில் வருது. இதுக்கு பேர் தான் இர்ரெகுலர்லி ஓவர்லாப், அதுக்கு பேர் இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன். இந்த டயக்ராமையும் போடணும். சரிங்களா? இதுவும் த்ரீ மார்க் க்வெஸ்சன் தான். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த்து டைப் போகிறோம். நெக்ஸ்ட்டு குயின்குயின்ஷியல். குயின்குயின்ஷியல் அப்படின்னா இட் ஈஸ் த, இந்த குயின்குயின்ஷியல் இஸ் அ டைப் ஆஃப் இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன், ஒரு டைப். அதில் இன் ஏ ஓ விச் டூ பெட்டல்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல். இப்போ சொன்னதில், இப்போ முன்னாடி சொன்னதில் வந்து அஞ்சு பெட்டல்ஸில் ஒருத்தர் ஃபுல்லாக வெளியே, ஒருத்தர் ஃபுல்லாக உள்ளே, மற்ற மூணில் ஒன்று உள்ளே ஒன்று வெளியே மார்ஜின்லாம் இருந்துச்சுன்னு சொன்னோம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டூ பெட்டல்ஸ் உடைய ரெண்டு மார்ஜினுமே எக்ஸ்டர்னலாக இருக்குது, அதேமாரி டூ பெட்டல்ஸ் உடைய மார்ஜின் ரெண்டுமே இன்டர்னலாக இருக்குது. ஃபைனலாக ஒன்று இருக்குது, ஒன் பெட்டல்ஸ் வந்து ஒன் வித் ஒன் மார்ஜின் இன்டர்னல் அண்ட் ஒன் மார்ஜின்ஸ் வந்து எக்ஸ்டர்னலாக இருக்குது. சரிங்களா? எந்த பிளான்ட்னு பார்க்கலாம். எக்ஸாம் வந்து கோவா, கோவாவில் நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு இந்த கொய்யாக்கா, அப்புறம் கேலிக்ஸ் ஆஃப் ஐபோமியா. கேலிக்ஸ் ஆஃப் ஐபோமியானா நம்மளுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ. கேத்ராந்தஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து இந்த நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்க, இந்த நித்திய கல்யாணி பிளான்ட்டு. சரிங்களா? இது வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி. அந்த கேத்ராந்தஸ் ஓசியசிஸ், விநாயகருக்கு இந்த பூ வைப்பாங்க இல்லையா, அந்த பூ. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த டயக்ராம் நல்லா கோணுங்க. முன்னாடி சொன்ன டயக்ராமுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். அந்த டயக்ராமுக்கும் மொத்தம் நம்ம அஞ்சு பெட்டல்ஸ் இல்லை அஞ்சு செப்பல் எடுத்துக்கிட்டோம். இதில் ரெண்டு வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சொல்லியிருக்காங்க, ரெண்டு வந்து ஃபுல்லாகவே இன்டர்னல் சொல்லியிருக்காங்க. ஒன்று ஒன்று அந்த ஒரு பெட்டலோடைய ஒரு மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக இருக்குது, இன்னொரு மார்ஜின் வந்து எக்ஸ்டர்னலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதுவும் இந்த இதுவும் இதுவும் ரெண்டு பேரும் வெளியே இருக்காங்க, அதனால் இது எக்ஸ்டர்னல். சரிங்களா? இதுவும் இதுவும் எங்கே இருக்கன்னா ஃபுல்லாகவே உள்ளே இருக்காங்கனால இன்டர்னல். இந்த ஒன்று ஒன்று மட்டும் நமக்கு எங்கே இருக்குன்னா ஒன்று வந்து ஒரு மார்ஜின் உள்ளே இருக்குது, ஒரு மார்ஜின் வெளியே இருக்குது, அதனால தான் இந்த ஒன் மார்ஜில் ஒன் பெட்டலில் ஒன் மார்ஜின் இன்டர்னல், ஒன் மார்ஜின் எக்ஸ்டர்னல். என்ன டைப்பு? குயின்குயின்ஷியல் டைப்ஸ் ஆஃப் எஸ்டிவேஷன். இது ஃபோர்த் டைப்ஸ். இதுதான் இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வெக்ஸ்லரி, ஃபைனல் டைப் வந்துட்டோம். வெக்ஸ்லரின்னா லார்ஜ், பார்த்தீங்கன்னா லார்ஜ் போஸ்டீரியர் பெட்டல்ஸ், போத் மார்ஜின்ஸ் ஓவர்லாப் லேட்ரல் பெட்டல்ஸ், த லேட்ரல் பெட்டல்ஸ் அதர் மார்ஜின்ஸ் ஓவர்லாப் ஆன்டீரியர் பெட்டல்ஸ். இது வரைக்கும் நம்ம போஸ்டீரியர்னா என்னென்னு தெரியாது, அதே மாதிரி நம்மளுக்கு லேட்ரல் அப்படின்னா என்னென்னு தெரியாது, அதே போல் ஆன்டீரியர் பெட்டல்னா எனக்கு தெரியாது. இந்த மூணு நான் சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. இந்த ஸ்டெண்டன்ஸ் பாருங்கள், லார்ஜ் ஒரே ஒரு பெட்டல்ஸ் இருக்குது, அந்த ஒரே ஒரு பெட்டல்ஸ் வந்து லார்ஜாக இருக்குது. லார்ஜ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி இந்த ஷேப்பில் லார்ஜாக இருக்குது. ஒன்று இந்த ரெண்டு மார்ஜினும் இங்கே சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு பெட்டல்ஸுடைய இந்த மார்ஜின் இந்த மார்ஜினும் ஓவர்லாப் பண்ணிட்டாங்க, அதனால தான் போத் மார்ஜின் ஓவர்லாப் லேட்ரல் பெட்டல்ஸ். இதையும் இந்த இதையும் இந்த இதையும் இவங்க ரெண்டு பேரும் ஓவர்லாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆன்டீரியர், இப்போ இது வந்து போஸ்டீரியர், இதுவும் இதுவும் லேட்ரல், இது இருக்கு இல்லையா, இந்த ரெண்டும் ஆன்டீரியர். இந்த லேட்ரலோடைய ஒவ்வொரு மார்ஜினும் ஆன்டீரியருடைய ஒவ்வொரு மார்ஜினும் என்ன இருக்கும், ஓவர்லாப் பண்ணியிருக்கும், அதனால தான் அதர் மார்ஜின் ஓவர்லாப் ஆன்டீரியர் பெட்டல்னு கொடுத்துருக்காங்க. பி பட்டாணி, பீன், அவரை, இதிலெல்லாம் இதை பார்க்கலாம். சங்கு பூ அதிலெல்லாம் பார்க்கலாம். டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த டயக்ராம் பாருங்கள், இதுதான் அந்த போஸ்டீரியர். போஸ்டீரியர்னா சிங்கிளாக இருந்தால் அது போஸ்டீரியர் பெட்டல். சரிங்களா? இதுவும் இதுவும் பேராக இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் லேட்ரல், இவருக்கு சைடில் இருக்கிறனால லேட்ரல் பெட்டல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது ரெண்டு பேரும் ஆன்டீரியர் பெட்டல். இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், இது இந்த போஸ்டீரியருடைய இந்த மார்ஜினும் இந்த மார்ஜினும் இந்த லேட்ரலோடைய ஒவ்வொரு மார்ஜினும் ஓவர்லாப் பண்ணியிருக்கா.
சரி, இந்த லேட்ரலோடைய அனதர் மார்ஜின் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஆன்டீரியருடைய ஒவ்வொரு மார்ஜின் என்ன பண்ணிருக்கு ஓவர்லாப் பண்ணியிருக்கு. ஆன்டீரியருடைய அனதர் மார்ஜின்ஸ் வந்து என்னன்னா ஃபைனலி ஃபியூஸ்ட், இந்த இடத்துக்கு பேர் ஃபியூஸ்ட், இப்படி ஃபியூஸ்டாக இருக்கும். இதெல்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா பட்டாணியில் பார்க்கலாம், அதே மாதிரி அவரை செடியில் பார்க்கலாம், சங்கு பூ அதில் பார்க்கலாம். இதெல்லாமே வெக்ஸ்லரி அப்படின்னு சொல்லுவாங்க, வெக்ஸ்லரி எஸ்டிவேஷன். இந்த மாதிரி அஞ்சு டைப்பு. இது ஒரு முக்கியமான ஃபைவ் மார்க் கொஸ்டின், நீங்கள் படித்தே ஆகணும். கொஸ்டின் பேர் வந்து எக்ஸ்பைன் ஏஸ்டிவேஷன் சொல்லிட்டு, தெர் ஆர் ஃபைவ் டைப்ஸ், வேலட் ஏஸ்டிவேஷன், ட்விஸ்டட் ஏஸ்டிவேஷன், இம்பிரிகேட் ஏஸ்டிவேஷன், குயின் குயின்ஷியல் ஏஸ்டிவேஷன், ஃபைனலி வெக்ஸ்லரி ஏஸ்டிவேஷன். இதை பார்க்கணும் சரிங்களா. இது வரைக்கும் நம்ம என்ன முடிச்சிட்டோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலாமே கொரலாஸ் முடிச்சிட்டோம், அதாவது அசரி ஓரலில் வந்து நம்ம முடிச்சிட்டோம் சரிங்களா. கொரலாஸை முடித்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது எசென்ஷியல் ஓரல் அப்படி பார்க்கலாம். எசென்ஷியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளார் வந்து டேரக்ட் டூ டைப்ஸ் இருக்கும். நேம்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஆந்த்ரீஷியன், ஆந்த்ரீஷியம் சொல்லுவோம், இன்னொன்று வந்து கைனீஷியன். இந்த ஆந்த்ரீஷியம்ங்கிறது என்னென்னா மேல் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளார், கைனீஷியங்கிறது ஃபீமேல். இது ஃபீமேலு சரிங்களா, கைனீஷியம்ங்கிறது ஃபீமேல் பார்ட்ஸு. இப்போ இதுவும் இந்த மேல் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே என்ன பண்ணுவோம்னா ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடியது. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும் சரிங்களா. எசென்ஷியல் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளார். இல்லை முதல்ல பார்த்திங்க அப்படின்னா ஆந்த்ரீஷியம் பற்றி பார்க்கலாம். ஆந்த்ரீஷியங்கிறது எசென்ஷியல் பார்ட்ஸோடைய அவுட்டர் மோஸ்ட் ஓரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரீஷியம் சரிங்களா. ஆந்த்ரீஷியம் தேர்டு ஓரல் ஆஃப் த ஃப்ளார். வேறு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, முதல் வந்து கேலிக்ஸ் இருக்கும் அவுட்டரில், அப்புறம் வந்து கொரலா இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆந்த்ரீஷியம் இருப்பாங்க, அப்புறம் சென்ட்ரலில் கைனீஷியம் இருப்பாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்களா, தேர்டாக இருக்கிறது யாருன்னா ஆந்த்ரீஷியம். ஆனால் தேர்டு ஓரல் ஆஃப் த ஃப்ளார் இஸ் அ மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளார். இது ஒன் மார்க் க்வெஸ்சன். இந்த ஆந்த்ரீஷியம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டேமன்ஸ், ஸ்டேமன்ஸ்லாம் சேர்ந்ததுக்கு பிறகு தான் என்னது ஆந்த்ரீஷியம். இந்த ஸ்டேமன் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் மைக்ரோஸ்போரோஃபுல்லஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே வந்து கைனீஷியம்னு சொல்லுவாங்கன்னா மெகாஸ்போரோ அப்படிங்க, மைக்ரோனா மேலு மெகானா ஃபீமேல். மைக்ரோஸ்போரோஃபுல்லஸ்னா மேல் அதாவது ஸ்டேமன், மெகாஸ்போரோஃபுல்லஸ் அப்படின்னா கைனீஷியம், அதுக்கு இன்னொரு பேர் பிஸ்டில். இதை பற்றி அப்புறம் பார்க்கலாம் சரிங்களா. ஈச் ஸ்டேமன் கன்சிஸ்ட் ஆஃப் த்ரீ பார்ட். ஒரு ஸ்டேமன் எடுத்தாலே கண்டிப்பாக மூணு பார்ட்ஸ் இருக்கும். என்னென்ன பார்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். நேம்லி பிளம்மண்ட்டு, ஆந்தர் அண்ட் கனெக்டிவ். பிளம்மண்ட்டு இங்கே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிளம்மண்ட்டு அந்த ஸ்டாலுக்கு இல்லையா, இந்த ஸ்டாலுக்கு பேர் தான் பிளம்மண்ட்டு சரிங்களா. அதே மாதிரி ஆந்தர் நம்ம எங்கே கேள்விப்பட்டிருவோம், இந்த போர்ஷனுக்கு பேர் தான் ஆந்தர்ங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கும். இந்த ஆந்தருடைய டார்சல் வியூ, இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக் வியூ, ரெண்டு வியூவும் காமிச்சிருக்கோம். இந்த லோபியும் பார்த்து இது ரெண்டாக பிரச்சனைனா இதையும் இதையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிஷ்யூ, சென்டரில் ஒரு டிஷ்யூ இருக்கும், அந்த டிஷ்யூக்கு பேர் தான் இந்த கனெக்டிவ் டிஷ்யூ. இங்கே காமிச்சுங்க, இந்த ஃப்ளம்மண்ட்டும் இந்த ஆந்த்ரும் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகும், அந்த இடத்துல என்ன கண்டிப்பாக இருக்குன்னா கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்கும். இந்த பார்ட்ஸ் வந்து மூணு பார்ட்ஸ் ரொம்ப முக்கியமான பார்ட்ஸு, ஸ்டேமனில் ஃப்ளம்மண்ட்டு, ஆந்தரு அண்டு கனெக்டிவ். இப்போ ஃபஸ்ட்டு ஆந்தர்னால் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஆந்தர்னாவே அப்பரில் இருக்கும், அப்பரில் எப்படி இருக்கும், ஸ்வாலன் வீங்கிட்டு இருக்கும், ஸ்வாலன் பார்ட் வித் மைக்ரோஸ்பரஞ்சா. அதில் வந்து மைக்ரோஸ்பரஞ்சா இருக்கும், அந்த மைக்ரோஸ்பரஞ்சி பின்னாடி சொல்லலாம். என்னென்ன பார்ட்ஸ் படிச்சுட்டு வந்திருப்போம், செகண்ட் சாப்டரில் படிச்சிருப்போம். ஃப்ளம்மண்ட்னாவே ஸ்டால்க் ஆஃப் த ஸ்டேமன், ஸ்டேமோடைய ஸ்டால்க்கு பேர் தான் ஃப்ளம்மண்ட்டு. கனெக்டிவ்னா என்னது, டிஷ்யூஸ் கனெக்டிங் ஆந்தர் லோவ்ஸ் வித் ஃப்ளம்மண்ட். ஃப்ளம்மண்ட்டும் இந்த ஆந்தரோ, ஆந்தரும் ப்ளம்மண்ட்டும் ஒரு இடத்துல வந்து கனெக்ட் ஆகலையா, இந்த இடத்துக்கு பேர் என்ன பண்ணால் அந்த கனெக்டிவ்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது மூணு ஒன் மார்க் கொஸ்டின் வரக்கூடியது. இல்லை முதல்ல பாருங்கள், ஆந்தர் டைப்பிக்லி கண்டெயின் டூ கம்பார்ட்மெண்ட். ஆந்தர்னாவே கண்டிப்பாக டூ கம்பார்ட்மெண்ட் இருக்குது, ஒன் கம்பார்ட்மெண்ட் இருக்குது, டூ கம்பார்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஆந்தர் டைப்பிக்லி கண்டெயின் டூ கம்பார்ட்மெண்ட் காலு தீக்கா, சிங்கிள் வந்து தீக்கா, அது தீக்கே தீக்கான்னு கொடுத்துருக்காங்க. ஈச் தீக்கா கன்சிஸ்ட் ஆஃப் டூ மைக்ரோஸ்பரஞ்சா, ஒவ்வொரு தீக்காவும் எத்தனை இருக்கும், டூ மைக்ரோஸ்பரஞ்சியா. மைக்ரோஸ்பரஞ்சியா லோப் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம சொல்கிறேன். டூ மைக்ரோஸ்பரஞ்சியா ஃபியூஸ்ட் டு ஃபார்ம் ஏ லாக்யூல், லாக்யூல்னா அறைகள்னு சொல்லுவாங்க. ரெண்டு மைக்ரோஸ்பரஞ்சியாவும் இணைஞ்சு ஒரு அறையை வந்து உருவாக்குது சரிங்களா, அதான் லாக்யூல்னு பேர் சரிங்களா. எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்படி இப்படி ஒரு ஃப்ளம்மண்ட் இருக்குது, இந்த ஷேப்பில் வந்து கிட்னி ஷேப்பில் ஆந்தர் இருக்குது அப்படின்னா, இது நம்ம வந்து இப்படி செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா எந்த வியூவில் நம்மளுக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியூ தெரியும்.
இந்த மாதிரி தெரியும். இதுவும் இதுவும் இது ரெண்டுக்கும் என்ன பேருனா, இதுக்கு பேர் லோபு, இதுக்கு பேர் லோபு தான். இதுக்கு வேறு எப்படி சொன்னால் தீக்கான்னு சொல்லலாம், தீக்கான்னு சொல்லலாம். இது வந்து ஒரு அறை, இது ஒரு அறை இல்லையா, அதை லாக்கியோல்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, லோபு ஆர் தீக்கா ஆர் லாக்கியோல் எல்லாமே சிம்லர் வேர்டு, ஒரே மாதிரி இருக்கும். லாக்கியோல் ஆர் தீக்கா ஆர் லோப் எப்படின்னா சொல்லிக்கலாம். சரிங்களா, இது 2 மார்க் கொஸ்டின் வரும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஸ்டெரைல் ஸ்டேமன்ஸ் ஆர் கால்டு ஸ்டாமினோட். ஸ்டெரைல்னா மலடு, ஸ்டேமெல்லாம் மலடு. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் பிளமண்ட்டு மட்டும் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய ஆந்தரு இல்லை. இந்த ஆந்தர் இல்லைனா நம்மளுக்கு என்ன இருக்காதுன்னா, இதுக்குள்ளே போன் கைன்ஸ் இருக்காது. போன் கைன்ஸ்னு ஒன்று இல்லைன்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன நடக்காதுன்னா, அந்த பாலினேஷன் நடக்காது, அப்புறம் ஃபொல்லியேஷன் நடக்காது இல்லையா. இது ஒரு கான்செப்ட் இல்லையா. ஃபிளமண்ட் இருக்குது, ஆந்தர் இருக்குது, ஆனால் இது வந்து என்ன மலடாக இருக்குது. அதுக்கு பேர் என்ன பேர், ஸ்டாமினோடு, NODன்னு வந்தாவே ஸ்டெரைல். சரிங்களா, எக்ஸாம்பிள் எந்திரு ஆவாரம்பூ, கேசியா அப்படின்னாவே ஆவாரம்பூவில் வந்து எப்படின்னா ஸ்டேமன்ஸ் வந்து மலட்டு ஸ்டேமெல்லாம் இருக்கும். சரிங்களா, இது ஒன்று. அதுக்கப்புறம் டிஸ்டிங், டிஸ்டிங் என்ன சொல்லியிருக்கோம், ஃப்ரீ ஃப்ரம் ஒன் அனதர். அஞ்சு ஸ்டேமன் இருக்குன்னா அஞ்சு பேரும் தனித்தனியாக இருப்பாங்க, யார் யார்கிட்டும் இணைய மாட்டாங்க. த ஸ்டேமெண்ட்ஸ் விச் டூ நாட் ஃபியூஸ் டு ஒன் அனதர், அப்புறம் என்ன இது ஃப்ரீ ஃப்ரம் ஒன் அனதர், ஒவ்வொருத்தரும் ஃப்ரீ ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஒன்று. இன்னொரு கான்செப்ட் பாருங்க, இங்கே ஃப்ரீன்னு கொடுத்து, இது எப்படி ஃப்ரீன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். த ஸ்டேமெண்ட்ஸ் விச் டூ நாட் ஃபியூஸ் வித் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளார். இந்த ஸ்டேமனு கேலிக்ஸ் கூடியும் சரி, கேலிக்ஸ் கூடியோ இல்லை கொரலா கூடியோ என்ன பண்ண மாட்டாங்க, இல்லை வந்து கைனிஷித்து கூடியோ, அதாவது ஃபீமேல் பார்ட், இது மூணு பேர்த்துடையும் என்ன மாட்டாங்க, இணைய மாட்டாங்க, ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. அப்படி இவங்க மூணு பேர்த்துட்டு ஃபியூஸ் ஆகாமல் தனியாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஃப்ரீ ஸ்டேமன் சொல்கிறாங்க. இந்த இடத்துல கான்செப்ட் இதுக்கு இதுவும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸு. இதில் வந்து அஞ்சு ஸ்டேமன் இருக்குது, அஞ்சு ஸ்டேமன் ஃப்ரீயாக இருக்குன்னு அர்த்தம். இங்கேயும் அஞ்சு ஸ்டேமன் தான், அஞ்சு ஸ்டேமன் என்ன இருக்காங்கன்னா இதுவும் ஃப்ரீ தான், ஆனால் இது கூட ஃபியூஸ் மட்டும் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, மற்ற ஃப்ளோர் ஃபார்ஸ்ட்டு ஃபியூஸ் ஆக மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒவ்வொன்றும் ஒரு 2 மார்க் கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட்டு அப்போ ஸ்டீமோனஸ், அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃப்ரீ, அப்போ ஸ்டேமன்ஸ் ஆர் ஃப்ரீ அப்படின்னு அர்த்தம். இந்த ஃப்ளாஸ் வித் ஸ்டேமன், ஃப்ளாவில் ஸ்டேமன் இருக்குது, அது ஃப்ரீயாகவும் இருக்குது. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம், அஞ்சு ஸ்டேமெண்ட் இருக்குது, அஞ்சு ஸ்டேமெண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். இது மூணுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் சிமிலராக டிஃப்ரென்ஸு கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். அப்போது ஸ்டீமோனஸ் 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஃபியூஷன்ஸ் ஆஃப் ஸ்டேமன், ஸ்டேமெல்லாம் எப்படி ஃபியூஷனாக இருக்குது. அஞ்சு ஸ்டேமன்னு சொல்கிறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அஞ்சு பேரும் ஃபியூஸ் ஆகிருக்காங்களா, ஃபியூஸ் ஆகலையா, முன்னாடி ஃபியூஸ் ஆகலை பற்றி சொன்னோம், இப்போ ஃபியூஸ் ஆகிறாங்க, அது எப்படி ஃபியூஸ் ஆகிறாங்க, எந்த மாதிரி ஃபியூஸ் ஆகிருக்காங்க, அது அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு பற்றி பார்க்கலாம். இந்த ஃபியூஷன் ஆஃப் த ஸ்டேமன் ஃபியூசிங் எம்எம் தல்செப், அந்த ஸ்டேமனுக்குள்ளே எப்படிலாம் ஒட்டிகிட்ருக்காங்க, அஞ்சு பேருமே ஒட்டிக்கிறாங்களா, அந்த எந்த மாதிரி ஒட்டி ஃபுல்லாக ஒட்டிகிட்டு இருக்காங்களா, என்டையராக இல்லை பாதி ஒட்டிகிட்டு இருக்காங்களாங்க பற்றி சொல்லணும். ஆர் விச் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளார், ஒன்று வந்து ஸ்டேமனுக்குள்ளேயே ஒட்டிகிட்டு இருக்கணும், அதாவது அமேங் தம் செல்ஃபு, இல்லைன்னா அந்த ஸ்டேமனோ இல்லை கேலிக்ஸோ கொரலாவோ இல்லை கைனேசியத்துக்கூடையோ ஒட்டிகிட்டு இருக்கணும். அதை பற்றி படிக்கிறதுக்கு தான் ஃபியூஷன்ஸ் ஆஃப் ஸ்டேமன். தெர் ஆர் 2 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேமன், நேம்லி கொன்னேஷன் ஒன்று, இன்னொன்று அட்னேஷன் ஒன்று. கொன்னேஷன்னாவே ஸ்டேமனுக்குள்ளேயே ஒட்டிகிட்டு இருக்கிறது, ஃபியூஸ் ஆயிருக்கும், ஃபியூஸ்டு வித்தின் ஸ்டேமன் சொல்லுவாங்க. அதே அட்னேஷன்னா ஸ்டேமன் ஃபியூஸ்டு வித் அதர் பார்ட்ஸ், அதர் பார்ட்ஸ்னால் கேலிக்ஸ் இல்லை கொரலா இல்லைன்னா கைனேஷன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இது ரெண்டு பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது கொன்னேஷன் பார்க்குறோம். கொன்னேஷன் அண்ணவே ரெஃபர்ஸ் டு த ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேமன், இங்கே பார்க்கணும், ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேமன் அமங் தெல்ஃப் செல், அதுக்குள்ளேயே ஃபியூஷனாக இருக்காங்க. இட் இஸ் தெர் ஆர் 2 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் கொன்னேஷன், நேம்லி அடல்பி ஒன், அடல்பினா பண்டில், பண்டில் சரியா, அடல்பினா பண்டில்னு அர்த்தம். அடல்பி சின் ஜெனிசியஸ், சின் அப்படின்னாவே ஃபியூஸ்ட், எது கூட ஃபியூஸாக இருக்காங்கன்னு பாருங்கள், சின் ஜெனிசியஸ் எது கூட ஃபியூஸ் ஆர் நான் சொல்கிறேன். அப்புறம் சின் ஆண்டஸ், இதுவும் ஃபியூஸ் தான். எல்லாம் இது ஆண்ட்ரிஷ், ஆண்ட்ரிஷில் அது ஸ்டேமரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, ப்ளம்பன் இருக்குது, ஆந்தர் இருக்குது, அப்புறம் கனெக்டிவ் அப்படி மூணு பார்ட். இது மூணு பேரும் ஃபுல் லென்த்துக்கு, ஹோல் லென்த்துக்கு ஃபியூஸ் ஆயிருந்தால் அது பேர் சின் ஆண்ட்ரஸ். சரிங்களா, இந்த சின் இன்ஜிஸ் பற்றி பின்னாடி சொல்கிறேன். அடல்பி 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, அடல்பி என்னென்ன சொல்லியிருக்கோம், பண்டில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ப்ளமன் கனெக்ட் இன்டு எ ஒன் ஆர் மோர் பண்டில், ப்ளமன் வந்து கனெக்ட் ஆகுது, ஒன் ஆர் மோர் பண்டில்ஸ் பட் ஆந்தர்ஸ் ஆர் ஃப்ரீ. நல்லா கவனிக்கணும், ப்ளமண்டு வந்து ஃபியூஸ் ஆகிருக்காங்க பட் ஆந்தர்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்காங்க. சரிங்களா, எப்படி நான் சொல்லிடுறேன் பாருங்கள், இப்படி ஒரு இடத்துக்கு இப்படி ஒரு இருக்க இடம் இருக்குன்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்டேமெண்ட் இருக்குது,
ஓட்டிகிட்ருக்காங்கன்னா இதில் எது தான் இந்த பண்டில் யார் ஓட்டிகிட்ருக்காங்கன்னா இந்த பிளமண்டு 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 ஒன்லி அட்டாச்ட் இல்லையா இந்த பண்டில். ஆனால் ஆந்தர் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குது, அதான் ஆந்தர்ஸ் ஆர் ஃப்ரீ. சரிங்களா, நடல் பி மேபி தெர் ஆர் த்ரீ இம்பார்ட்டண்ட் டைப்ஸ், நேம்லி என்னங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப்ஸ்க்கு வரும் மோனோ அடல்பஸ். மோனோ அப்படின்னாவே ஒன், அப்போ ஒன் பண்டில், அடல்பஸ்னால் பண்டில், அப்போ ஒன் பண்டில், எல்லா ஸ்டேமனும் சேர்ந்து ஒரே இடத்துல ஒட்டிகிட்ருக்காங்க. இப்போ 100 ஸ்டேமன் இருக்குது, 100 ஸ்டேமனுடைய ஃப்ளமெண்ட்டு எல்லாமே ஒரே இடத்துல ஒட்டிகிட்டு இருக்கு, ஒரு பிளேஸில் ஒட்டிகிட்ருக்கு. சரிங்களா, அதான் சொல்ல போகிறோம். இந்த ஃப்ளமெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேமன் நல்லா கொடுங்க, ஃப்ளமெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேமன் கனெக்ட்னா அட்டாச்ட் இன் ஏ சிங்கிள் பண்டில், ஒரே இடத்துல ஓட்டிகிட்ருக்கு. அப்போ ஆந்தர்னா இருக்கும், ஆந்தர்ஸ் வந்து ஃப்ரீ தான், கண்டிப்பாக ஆந்தர்ஸ் ஃப்ரீ. ஸ்டேமன்ஸில் ஃப்ளமெண்ட் ஒன்லி ஃபியூஸ்ட் இன் பண்டில், பட் ஆந்தர்ஸ் வந்து ஃப்ரீ ஃப்ரம் ஒன் அனதர். சரிங்களா, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மால்வேசி கொடுத்துருக்காங்க. மால்வேசிங்கிறது ஒரு ஃபேமிலியுடைய பேர், என்ன ஃபேமிலினா காட்டன் ஃபேமிலின்னு சொல்லியிருக்கோம். அந்த காட்டன் ஃபேமிலி ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சைனா ரோஸ்னா செம்பருத்தி, அதுலேயும் இப்படி தான் இருக்கும். காட்டன் பருத்திலையும் அந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி மோனோ அடல் பஸ்ஸாக தான் இருக்கும். சரிங்களா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மோனோ அடல் பஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் நம்ம செம்பருத்தி, நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம், செம்பருத்தியில் பார்த்துருக்கோம். இது ஒரு ஒரு பண்டில், இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேமன் என்ன இருக்குது அப்படின்னா ஒட்டியிருக்கு. அந்த ஸ்டேமனில் ஆந்தர்ஸ்லாம் தனித்தனியாக ஃப்ரீ ஃப்ரீயாக இருக்காங்க, ஆனால் இது மட்டும் விட்டுருக்கு, அந்த குச்சி மட்டும் விட்டுருக்கு. ஃப்ளமெண்ட் ஒன்லி, ஃப்ளமெண்ட்டு ஒன்லி ஃபியூஸ்டு இன் ஏ பண்டில், இதுதான் சொல்கிறோம். சரிங்களா, இது ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது டை அடல்பஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த டை அடல்பஸ் அப்படின்னாவே எத்தனை பண்டில் இது, டைனா டைனா எத்தனை, டூ, அப்போ டூ பண்டில் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இந்த ஃப்ளமெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேமன் அட்டாச்டுன்னு சொல்லலாம், இல்லை கனெக்டுன்னு சொல்லலாம், அதை கொண்டேன்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்டு டூ பண்டிலாக இருக்காங்க. எப்படி, எந்த ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா பேபேசி. பேபேசின்னாவே நம்மளுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த தானிய குடும்பங்கள்லாம் சொல்லுவோம், பருப்புகையெல்லாம் வருது இல்லையா, அந்த அவரை துவரை எல்லாம் அதெல்லாம் பேபேசியத்துலாம் வரக்கூடியது. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கோம், பி பட்டாணி அப்படி கொடுத்துருக்காங்க, கிளைட்டோரியா சங்கு பூ கொடுத்துருக்காங்க. இந்த கிளைட்டோ சங்கு பூலாம் எந்த மாதிரி வந்து ஸ்டேமெண்ட் இருக்குது சரிங்களா அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். மொத்தம் 10 ஸ்டேமெண்ட் இருக்குன்னா 10 9 பேர் ஒரு இடத்துல ஃபியூஸ் ஆகிருக்காங்க, ஒருத்தர் தனியாக 9+1 அரேஞ்ச்மெண்ட்டு, இந்த மாதிரி சொல்கிறது. இது ஒரு பண்டில், இது ஒரு பண்டிலாக இருக்கக்கூடியது. இதுக்கு டயராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த டயராம் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இந்த இடத்துல இது மட்டும் எத்தனைனா 9 இருக்கும், 9 ஸ்டேமெண்ட் கவுண்ட் பண்ணியே தெரியும். இதில் ஒரே ஒரு இது மட்டும் தனியாக ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. அப்போ 9+1 அரேஞ்ச்மெண்ட்டு, அவுட் ஆஃப் 10 ஸ்டேமெண்ட் 9 ஸ்டேமன்ஸ் ஆர் ரிலேட்டட் இன் ஒன்லி ஒன் பண்டில், ஆனர் ஒன் ஸ்டேமன் இஸ் ஒன்லி ஒன் பண்டில் இஸ் ஃப்ரீ அப்படின்னு அர்த்தம். இவங்க தனி இவங்க தனி. சரிங்களா, இதில் எது ஃபியூஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுலையும் இந்த 9 சரி இந்த 1 சரி ஃப்ளமெண்ட் ஒன்லி ஃபியூஸ்டு ஆந்தர்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். சரிங்களா, அதான் கொடுத்துருக்கேன். இது எதனுடைய இதுனா நம்மளுக்கு இந்த அவரை இருக்கு இல்லையா, அந்தனுடைய பூ எடுத்து நம்ம காமிச்சிருக்கோம், அவரை தோழிலாம் சொல்லிட்டுலாம், இல்லை பட்டாணி பூவெலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பாலி அடல்பஸ். பாலினா என்ன, பாலி அப்படின்னாவே மினி பண்டில்ஸ், இந்த இடத்துல மாலினா மினின்னு அர்த்தம். ஃப்ளமெண்ட்ஸ் அட்டாச் இன்னிய மினி பண்டில், அதாவது ஃப்ளமெண்ட் கொன்னேட் இன்டிய மினி பண்டில்ஸ். எக்ஸாம்பிள் சிட்ரஸ், சிட்ரஸ்னால் நம்ம எலுமிச்சு சொல்கிறாங்க, பேம்பாக்ஸ் அப்படின்ட்டுருக்கு. இந்த பேம்பாக்ஸ்ன்னு நம்ம பார்த்துட்டாவே நம்மளுக்கு வந்து சன்மல்லி அப்படின்னு சொல்லுவோம், சன்மல்லிங்கிற பிளான்ட்டு. இதுக்கு வந்து சில்க் காட்டன் ட்ரீன்னு ஒரு பேர், இதுக்கு பேர் சில்க் காட்டன் ட்ரீன்னு சொல்லுவோம். அதில் இந்த பாலி அடல்பஸ் ரெண்டு டைப்ஸ், இன்ஜினியர்ஸஸ் சின்னாண்டஸ் இருக்குது. முதல்ல இந்த பாலி அடல்பஸ் டயரா மட்டும் நம்ம முதல்ல பார்த்துடலாம். இதான் அந்த பாலி அடல்பஸ் டயரா. இது சென்டரில் இருக்கிறது வந்து என்னென்னா ஃபீமேலு, இந்த ஃபீமேலில் கைனிஷின்னு சொல்லுவோம். இதை சுற்றி இருக்கிறது எல்லாமே மேல். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா குரூப் குரூப்பாக இங்கே ஒரு பண்டில் இருக்கும், இங்கே ஒரு பண்டில் இருக்கும், இங்கே ஒரு பண்டில் இருக்கும், இந்த மாதிரி சுற்றி ரோவலாக பண்டில் இருக்குது, நிறையா பண்டில் இருக்குது, ஒரு ரவுண்டாக அப்படி இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளமெண்ட் எப்படி இருக்குன்னா ஃப்ளமெண்ட் ஒன்லி அட்டாச், ஃப்ளமெண்ட் மட்டும்தான் அட்டாச்சாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்தர் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேமனுடைய ஆந்தரும் ஃப்ரீயாக தான் இருக்கும். சரிங்களா, இப்போ சொன்ன மூணு கான்செப்ட்லேயும் ஃப்ளமெண்ட் தான் ஃபியூஸ்டு, ஆந்தர்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். சரிங்களா, இதுதான் பாலி அடல்பஸ்.
இதுதான் சிட்ரஸ் எலுமிச்சூடைய பூ காமிச்சிடும் சிட்ரஸ். இந்த பாலி அடல்பஸில் ஒரு டூ டைப்ஸ் இருக்குன்னு சொன்னோம். இந்த ஃபஸ்ட் டைப் பிறந்தது என்னென்னா சின் ஜெனிசியஸ். சின் சின் ஜெனிஸ் சின்னாவே இடத்துல ஃபியூஸ்டு, ஜெனிசிஸ்னா ஆந்தர். இது வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம்னா, போன கான்செப்ட் வரைக்கும் என்ன சொன்னோம்னா, ஃப்ளமண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஃபியூஸ்டாக இருக்கும், ஆந்தர்ஸ் ஃப்ரீயாக இருக்குன்னு சொன்னோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆந்தர்ஸ் ஒன்லி ஃபியூஸ்டு, ஃப்ளமண்ட்ஸ் வந்து ஃப்ரீ. எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்ட்ரேசி, ஆஸ்ட்ரேனா சூரிய காந்தி குடும்பம், சரிங்களா, சூரிய காந்தியுடைய குடும்பம்னு சொல்கிறோம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதேமாதிரி சின் ஆண்டர்ஸ், சின் என்ன அர்த்தம், ஃபியூஸ்னு அர்த்தம், ஆண்டர்ஸ்னால் ஸ்டேமன் ஃபுல்லாகவே. அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளமன் ஆஸ் வெல் அஸ் ஆந்தர்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபியூஸ்ட். ஃப்ளமண்டும் ஓட்டிகிட்ருக்கு, ஆந்தரும் ஓட்டிகிட்ருக்கு, எல்லாம் கம்ப்ளீட்டாக ஓட்டிகிட்ருக்கு. ஆனால் இந்த கான்செப்டில் ஆந்தர்ஸ் வந்து ஃபியூஸாக இருக்குது, ஃப்ளமண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இது ஆஸ்ட்ரே சூரிய குடும்பம் சொன்னோம். இது காக்ஷினியா கோவை, கோவை பழம், அந்த கோவை பழத்தில் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம டயக்ராம் காமிச்சிடலாம். இதை பாருங்கள், இதை சின்ஜெனிசிஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆந்தர், ஒரு பத்து ஆந்தர் இருக்குன்னா, பத்து ஆந்தர் என்ன இருக்குன்னா ஃபியூஸ் ஆயிருக்காங்க. அந்த பத்து ஆந்தரோடைய பத்து ஃப்ளமண்ட்டும் ஃப்ரீயாக இருக்குது, தனித்தனியாக தனித்தனியாக இருக்குது, ஃபியூஸ் ஆக மாட்டாங்க, சரிங்களா. அதான் ஃப்ரீ அப்படிங்கிறது, இது ஃபியூஸ்ட், யுனைடெட்னா ஃபியூஸ்னு அர்த்தம். இதே சின் ஆண்டர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாகவே ஃப்ளமண்ட், இதில் ஒரு பத்து ஃப்ளமண்ட்டு பத்துமே ஃபியூஸ் ஆயிருக்கு. அதேமாதிரி பத்து ஆந்தர், பத்து ஆந்தர் ஃபியூஸ், டோட்டலாக எல்லோரும் சேர்ந்து இப்படி ஃபியூஸ் ஆயிருக்காங்க, டோட்டலி ஃபியூஸ்டு, அதாவது கம்ப்ளீட்லி ஃபியூஸ்டு ஆந்தர் ஆஸ் வெல் அஸ் ஃப்ளமண்ட்டு. அதான் இதோடய டயக்ராம். இதை வந்து நம்ம டயக்ராமெட்டிக் வியூவும் காமிக்கலாம். பாருங்கள், பாலி அடல்பஸ், இதில் அஞ்சு டைப் இருக்குது, மோனோ அடல்பஸ், டை அடல்பஸ், டை பிளஸ் தான் பாருங்கள், ஒம்பது ப்ளஸ் ஒன்று. பாலி அடல்பஸ்னால் இது ஒரு பண்டில், இது ஒரு பண்டில், இது ஒரு வந்து நாலு பண்டிலும் காமிச்சிருக்கோம். நாலு பண்டில் ஆந்தர்ஸ்லாம் ஃப்ரீயாக இருக்குது, ஃப்ளமண்ட் ஒன்லி ஃபியூஸ்டு. இது சின்ஜெனிசிஸ், ஆந்தர்ஸ் எல்லாமே ஃபியூஸாக இருக்குது, ஃப்ளமண்ட் ஃப்ரீயாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு இது வரைக்குமே எல்லா இது ஃபுல்லாகவே ஏன்னா ஆந்தரும், இது ஃபுல்லாக ஆந்தரு, இது ஃபுல்லாகவே ஃப்ளமண்ட், ஆந்தர் ஆஸ் வெல் அஸ் ஃப்ளமண்ட் ஆல்சோ ஃபியூஸ்டு, சரிங்களா. இது வரைக்கும் நம்ம என்ன டைப் பார்த்துருக்கோம், கொன்னேஷன் அப்படிங்கிற டைப்பில், அந்த அடல்பி அப்படிங்கிறதுல ஒரு மூணு டைப்பு, அது என்னென்னா மோனோ அடல்பஸ், டை அடல்பஸ், பாலி அடல்பஸ் பற்றி பார்த்துருக்கோம். இந்த அஞ்சுத்தையும் பார்த்துட்டோம், சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது செகண்ட் டைப் வந்து அட்னேஷன். அட்னேஷன் என்ன சொல்லியிருக்கோம், ஸ்டேமெண்ட்ஸ் ஆர் ஃபியூஸ்டு வித் அதர் ப்ளூரல் பார்ட்ஸ், சரிங்களா. ரெஃபர்ஸ் டு ஃபியூஷன்ஸ் ஆஃப் ஸ்டேமன் வித் அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ், இதுதான் மெயின் பாயிண்ட். அட்னேஷனா அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸு, கொன்னேஷனா வித் இன் இய ஸ்டேமன் சொல்லுவோம். இதில் வந்து ஒரு மூணு டைப்ஸ் இருக்குது, அஞ்சு டைப்ஸ் இருக்குது, அது ஒவ்வொன்றா என்ன பார்க்கலாம். மூணு டைப்ஸ் வந்து ஜென்ரலாக இருக்கும், காமனாக இருக்கும், ஒரு ரெண்டு டைப்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா உள்ள வந்து சப்டிவைடாக இருக்கும், அதை பற்றியும் பார்த்தலாம். ஏபி படலஸ், ஏபின்னாவே என்ன நடத்தணும், ஏபோ, சரிங்களா. ஏபி பெட்டலஸ் எதுக்கு மேலே இருக்குது, பெட்டல்ஸ்க்கு மேலே ஸ்டேமன் ஓட்டிகிட்ருக்காங்க, அதனால் ஏபி பெட்டலஸ். இந்த ஸ்டேமன் ஆர் அட்னேட்னா அட்டாச்சுனா கனெக்டட் டு பெட்டல்ஸ், எதுக்கு ஓட்டிகிட்ருக்கு, பெட்டல்ஸில் ஓட்டிகிட்ருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பிரிஞ்சால், கத்திரிக்காய், டாட்ரா, ஊமத்தை, இதையும் டயக்ராமில் பார்த்துடலாம். இதுதான் அந்த ஊமத்தையோடைய டயக்ராம். இந்த ஊமத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெள்ளையாக இருக்கிறது பெட்டல், அந்த வெள்ளையாக இருக்கிற பெட்டலில் பாதியிலிருந்து இப்படி ஓல் ஃபுல்லாக இருக்குதுல, இதில் பாதிங்க ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் தானோன்னா அங்கே என்ன இருக்குன்னா ஸ்டேமன் வந்து ஓட்டிகிட்ருக்கும். அந்த ஸ்டேமில் எந்த பார்ட் ஓட்டிருக்குன்னா ஃப்ளமண்ட் தான் ஓட்டிகிட்ருக்கும், ஆந்தர்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆந்தர் ஃப்ரீ, ஃப்ளமண்ட் வந்து அட்டாச்சு, ஆந்தர் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இது நல்லா காமிச்சிருக்கோம், ஊமத்து செடி காமிச்சிருக்கோம். இதுக்கு பேர் எப்பி பெட்டலஸ், ஸ்டேமன் அட்டாச் டு பெட்டல், பெட்டலுக்கு மேலே ஸ்டேமன் ஓட்டிகிட்டு இருக்கோம், அதுக்கு எப்பி பெட்டலஸ், சரிங்களா. இது ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது எப்பி செப்பாலஸ், எப்பி நல்லா சொல்லியிருக்கோம், எப்போ சொன்னோம். செப்பாலஸ்னால் இது கேலிக்ஸ், கேலிக்ஸில் ஓடிக்கிட்டுருக்கு ஸ்டேமன், ஸ்டேமன் அட்டாச் டு செப்பல் கேலிக்ஸ். எக்ஸாம்பிள் வந்து கிரீவிலியா, சில்வர் ஓக்கு. இந்த கிரீவிலியாங்கிறது என்ன மரம்னா சவுக்கு மரம், சவுக்கு மரம். இந்த சவுக்கு மரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா செப்பல்லே என்ன ஓட்டிகிட்ருக்கு அப்படின்னா ஸ்டேமன், செப்பலுக்கு மேலே ஸ்டேமன் வந்து ஓட்டிகிட்டே இருக்காங்க, அதாவது எப்பி செப்பாலஸ். டூ மார்க் கொஸ்டின் எல்லாமே சொல்கிறது எல்லாமே டூ மார்க். இந்த டயக்ராம் தான் எப்பி செப்பாலஸ் பார்த்தீங்கன்னா, இதுதான் கொரலா, அங்கே ஓட்டிகிட்டு இல்லை, இந்த க்ரீன் கலரில் எங்கே இருக்கு இல்லையா, அங்கே பாருங்கள் க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள், இந்த இடம்லாம் இது க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, இது இந்த க்ரீன் கலர் இருக்குது எல்லாமே என்ன போர்ஷன், இந்த ஃபுல்லாக இது வரைக்கும் என்ன போர்ஷன் எல்லாமே கொரலாவுடைய போர்ஷன், அதனால் எப்பி, சரிங்களா. எப்பி
பெட்டாலஸ் எப்பி சப்பாலஸ் இங்கே பாருங்கள் 182 செப்பல். அப்போ இந்த செப்பலில் இந்த ஸ்டேமன் பாருங்கள் வெள்ளை கலரில் தெரியுதா, இந்த ஸ்டேமன் வந்து ஓட்டிகிட்ருக்கு. எதில் ஓட்டிகிட்ருக்குன்னா செப்பல்ஸில் ஓட்டிகிட்ருக்கு. சரிங்களா, இது ஒரு டயராம், முக்கியமான டயராம் இது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது எப்பி டெப்பாலஸ், மூணாவது கான்செப்ட் எப்பி டெப்பாலஸ். எப்பி பெட்டல் பார்த்தோம், எப்பி செப்பல் பார்த்தோம், இப்போ எப்பி டெப்பல்ஸ். டெப்பல்னாவே பீரியாந்து இல்லையா, இந்த பீரியாந்துக்கு மேலே ஸ்டேமன் ஓடிடுது. அதனால் எப்பி பிள்ளஸ் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் எப்பி பிள்ளஸ். த ஸ்டேமன் ஆர் அட்னேட், அதாவது அட்டாச் டு டெப்பல்ஸ். எக்ஸாம்பிள் வந்து அஸ்பராகஸ், தண்ணீர் விட்டான் கிழங்கு. அதில் வந்து அந்த பீரியாந்து இப்படி ஒரு பீரியாந்து இருக்கு, அந்த பீரியாந்துக்கு மேலே இப்படி ஸ்டேமன் ஓடிட்டுருக்கும். சரிங்களா, அது அதுக்கப்புறம் சி வந்துடும், ஃபோர்த் டைப் வந்துட்டோம். கைனோஸ்டீஜியம், கைனோஸ்டீஜியம் என்ன நடத்தும் அப்படின்னா கனெக்ஷன், அதாவது கொன்னேஷன், அட்டாச்டு ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டேமன் அண்டு ஸ்டிக்மா. ஸ்டேமனும் ஸ்டேமில் பிளமண்ட்டு ஆந்தரு, அதே மாதிரி ஃபீமேலில் ஸ்டிக்மா, இவங்க எல்லாம் சேர்ந்து அட்டாச் இருக்காங்க. இஸ் கால்டு கைனோஸ்டீஜியம். எக்ஸாம்பிள் வந்து எதுனா கலோட்ராபிஸ், எருக்கம்பால் அண்டு ஆர்கிடேசி. சரிங்களா, ஆர்கிடேசிங்கிற ஃபேமிலி ஃபுல்லாகவே இதெல்லாம் இருக்குது. அதில் எபிடென்ட்ரான் அப்படிங்கிற ஒரு பிளான்ட் ஆர்கிடேசி, அதெல்லாம் ஒட்டிகிட்ருக்கு. அந்த கைனோஸ்டீஜியன் டயக்ராம் காமிச்சிட்றேன். இது அந்த கைனோஸ்டீஜ் எருக்கம்பால் பூ. இது எருக்கம்பால் பூவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேப்பில், எக்ஸாகுலர் ஷேப்பில் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது என்னென்னா ஸ்டிக்மா. இந்த ஸ்டிக்மாங்கிற போர்ஷன், அந்த ஸ்டிக்மாங்கிற போர்ஷனுக்குள்ளே யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் கருப்பு கருப்பாக, இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார் நல்லா கருப்பு கருப்பாக இருக்கும், பார்த்துருக்கீங்க நல்லா, இந்த காரில் கருப்பு கருப்பாக அப்படி இருக்கும். அது அந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேமன். அப்போ ஸ்டேமன் எங்கே இருக்குது, ஸ்டேமன் வந்து ஸ்டிக்மாவில் ஃபுல்லாக ஒட்டிகிட்ருக்கு. ஆனால் அதுக்கு என்ன பேர்னா கைனோஸ்டீஜியம். சரிங்களா, இங்கே பொலினியன்னு ஒரு வேர்ட் இருக்குது, அந்த பொலினியாவே எதுனே ஸ்டேமன் தான் பொலினியம். ஸ்டேமன்னா மேல் பார்ட்டு, கைனோ அதாவது ஸ்டிக்மான்னா ஃபீமேல் பார்ட்டு, நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுது. இதுதான் கைனோஸ்டீஜியத்துடைய டயக்ராம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் டைப் பார்த்தீங்கன்னா பொலினியம். இந்த பொலினிங்கிற டைப் பார்க்கணும். இந்த போலன் கிரெயின்ஸ் ஆர் ஃபியூஸ்டு டுகெதர் அஸ் எ சிங்கிள் மாஸ். போலன் கிரெயின்ஸ்லாம் சேர்ந்து ஒரு சிங்கிள் மாஸாக இருக்குது. 100 ஸ்டேமன்ஸ் இருக்குது, 100 போலன் கிரெயின்ஸ் இருக்குன்னா 100 போலன் கிரெயின்ஸ் ஜாயின் ஆகி ஒரு இப்படி ஒரு மாசா, அதே மாதிரி இங்கே ஒரு 100 போலன் கிரெயின்ஸ் ஃபுல்லாக போய் மாசா, ரெண்டு சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு ஸ்பெஷல் லைக் ஸ்ட்ரக்சர் முடிமையாக இருக்கும், கனெக்டாக இருக்கும். சரிங்களா, அதுக்கு பேர் தான் பொலினியம் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் வந்து கலோட்ராபிஸ், எருக்கம்பால் தான் பார்க்கலாம். இதுலேயும் எருக்கம்பால் தான் சொன்னோம், இதுலேயும் எருக்கம்பால் தான் சொல்கிறோம். இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறதையும் டயக்ராமில் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த இதான் ஸ்டிக்மாவுடைய போர்ஷன். அதில் இந்த பிளாக் பிளாக்காக இருக்கிற நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பொலினியம் சொன்னோம். அந்த பிளாக்காக இருக்கிற போர்ஷனில் நீடில் விட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கும். இது ஃபுல்லாகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்குள்ளே போலன் கிரெயின்ஸ் நிறையா இருக்கும், இதுக்குள்ளேயும் போலன் கிரெயின்ஸ் நிறையா இருக்கும். அந்த எல்லா போலன் கிரெயின்ஸும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு மாசாக இருக்குது, இங்கேயும் ஃபியூஸ் ஆகி ஒரு மாசாக இருக்குது. இந்த மாதம் இந்த மாதம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஸ்பெஷல் லைக் ஸ்டால்க் இருக்குது. சரிங்களா, இது ஸ்டால்க், இதை வந்து நம்ம பிளம்மெண்ட்னு சொல்லக்கூடாது, இது பிளம்மெண்ட் கிடையாது, ஒரு ஸ்பெஷல் லைக் ஸ்டால்க் டு கனெக்ட் த டூ சிங்கிள் மாஸ் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பிளான்ட் இது, கலோட்ராபிஸ். இந்த பிளாக்காக இருக்கிற இடத்துக்குள்ளே இருக்கும், நீடில் விட்டு தான் எடுக்கணும். மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா இந்த வியூ நம்மளுக்கு தெரியும். சரிங்களா, இதுதான் அந்த அஞ்சு டைப்ஸ் சொல்லியிருக்கோம். இந்த அஞ்சு டைப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான டைப்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்னேஷனில் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா, சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்டேமன்ஸ் ரிலேட்டட் டு லென்த் ஆஃப் த ஸ்டேமன். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்டேமன்ஸ் ரிலேட்டட் டு லென்த் ஆஃப் த ஸ்டேமன். ஸ்டேமனுடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது, அதே டைமில் அதோடய லென்த்து. சரிங்களா, ஸ்டேமனுடைய லென்த் எப்படி இருக்குது பார்க்கலாம். தேர் ஆர் டூ இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் இருக்குது, ஒன்று டை டினாமஸ்னு பேர், இன்னொன்று டெட்ரா டினாமஸ்னு இருக்குது. டை அப்படின்னா நம்மளுக்கு டூ தெரியும், டினாமஸ்னால் லென்த்து. சரியா, டூ டிஃப்ரெண்ட் லென்த் ஆஃப் த ஸ்டேமன்ஸ். இதில் எத்தனை ஸ்டேமன் இருக்குன்னா அவுட் ஆஃப் ஃபோர் ஸ்டேமன்ஸ் ஆஃப் விச் டூ வித் லாங் பிளமன். நாலு ஸ்டேமன் தான் இருக்குது அந்த ஃப்ளாரில், நாலில் டூ ஃப்ளார் டூ ஸ்டேமனுடைய பிளமன் வந்து ரெண்டுமே இருக்குது லாங்காக இருக்குது, டூ ஸ்டேமனுடைய பிளமன் ரெண்டு வந்து ஷார்ட்டாக இருக்குது. டூ ஸ்டேமன் ஹாவ் லாங் பிளமன்,
டூ ஸ்டேமன் ஹேவ் ஸ்டார்ட் பிளமெண்ட் சரியா அவுட் ஆஃப் ஃபோரில் இதில் பார்க்கலாம் ஆசிமம் துளசியில் பார்க்கலாம் சரிங்களா. அந்த டயக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த டயக்ராமில் பாருங்கள் எதை பேஸ் பண்ணி டைப்ஸ் ஆஃப் பிரிச்சிருக்காங்கன்னா லென்த் ஆஃப் த பிளமெண்ட்டை பேஸ் பண்ணி டூ டைப்ஸ் பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து டைடினாமஸ், அதில் டூ லாங் பிளமெண்ட்டு டூ ஷார்ட் பிளமெண்ட்டு இன் ஸ்டேமன். இது ரெண்டும் லாங்கு ஸ்டேமன் இல்லை ஏன்னா லாங் பிளமெண்ட் இருக்குது. இது ரெண்டும் ஷார்ட்டு சரி ஏன்னா ஷார்ட் பிளமெண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெட்ரா டைனாமஸ் இதுனா ஃபோர் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஸ்டேமன் மொத்தம். இதில் வந்து ஃபோர் லாங் பிளமெண்ட்டு டூ ஷார்ட் பிளமெண்ட் இன் எ ஸ்டேமன். இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. இதுவும் என்னது லாங் பிளமெண்ட்டு ஃபோர் ஸ்டேமன். இதுவும் ஷார்ட் சரிங்களா. இது டெட்ரா. இது அடுத்த டைப்பு அடுத்த டைப்பில் நம்ம தியரி பார்த்தா புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள் டெட்ரா அப்படின்னா அவுட் ஆஃப் சிக்ஸ் ஸ்டேமன்ஸ் ஆஃப் விச் ஃபோர் ஸ்டேமன் வித் லாங் பிளமன் டூ ஸ்டேமன் வித் ஷார்ட் பிளமன். எக்ஸல் வந்து பிராஷிக்கா மஸ்டேடு மஸ்டேடில் பார்க்கலாம். மஸ்டேடுனா கடுகு குடும்பம் சொல்லியா அது எல்லாமே இந்த மாதிரி டெட்ரா டைனாமஸ் தான் இருக்கும் சரிங்களா. இது வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் டைப்ஸு, ரெண்டு டைப்ஸ் நல்லா படிச்சுக்கணும். அப்புறம் மூணாவது டைப்ஸ் ஹெட்ரோ ஸ்டீமனஸ். ஹெட்ரோன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லென்த் ஆஃப் ஆல் ஸ்டேமன். மொத்தம் ஒரு அஞ்சு ஸ்டேமன் தான் இருக்குன்னா அஞ்சு ஸ்டேமனும் அஞ்சு லென்த்து பாருங்கள். இது ஒன்று அஞ்சு பிளமெண்ட்டு பாருங்கள். இது ஒரு அஞ்சு பிளமெண்ட் சைஸும் வேரி ஆகுது சரிங்களா. அதான் சொல்லுவோம் ஸ்டேமன்ஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் லென்த் இன் சேம் ஃப்ளார். ஒரே ஃப்ளாரில் இருக்கக்கூடிய அஞ்சு ஸ்டேமனும் அஞ்சு விதமான பிளமெண்ட் இருக்குது. என்ன பிளான்ட்னா கேசியா ஆவாரம் பூ சொன்னோம் இல்லையா அந்த கேசியாங்கிற பிளான்ல இப்படி தான் இருக்கும் ஸ்டேமன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஆந்தர் டைப்ஸ். ஆந்தருடைய டைப்ஸ் பார்க்குறோம். தேர் ஆர் டூ இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் ஆந்தர் இருக்குது. ஒன்று வந்து மோனோதீக்கல் இன்னொன்று டைதீக்கல். தீக்கல் மோனோனாவே ஒன், தீக்கல்னா சாம்பர், ஒன்லி ஒன் சாம்பர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அது எப்படின்னு பார்க்கலாம். இல்லை ஒன்லி ஒன் லாக்யூல் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து எப்படி சொல்லலாம் ஒன்ல ஒன்லி ஒன் லோப்னு சொல்லலாம். ஒன் லோப் வித் டூ மைக்ரோஸ் பிரான்ஜி. ஒரு லோப் தான் ஆனால் டூ மைக்ரோஸ் பிரான்ஜியாக இருக்குது. இந்த மோனோதீக்கல் சார் என்ன ஷேப் இருக்கும் கிட்னி ஷேப். ஒன் மார்க் கொஸ்டின் முக்கியமானது கிட்னி ஷேப் இன்னும் கிராஸ் செக்ஷன். எக்ஸாம் வந்து மால்வேசி. மால்வேசினா என்ன ஃபேமிலினு சொல்லியிருக்கோம். மால்வேசினாவே காட்டன் ஃபேமிலின்னு சொன்னோம். இல்லை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம செம்பருத்தி எடுத்துக்கலாம். இந்த செம்பருத்தி செம்பருத்தியில் பார்த்தீங்கன்னா எப்படி ஆந்தர் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பிளமெண்ட்டு, இது ஆந்தர். இந்த ஷேப் தெரியுது கிட்னி ஷேப்பு தெரியுது இப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்குது சரிங்களா. இதை நாம் என்ன பண்ணுறோம் கிராஸ் செக்ஷன். இப்படி கிராஸ் செக்ஷன் எடுத்தாலும் சரி எப்படி எடுத்தாலும் கிராஸ் செக்ஷன் எடுத்தோம்னா நம்மளுக்கு எந்த மாதிரி வந்து மைக்ரோஸ்போரான்ஜியா தெரியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தெரியும். இது ஒரு மைக்ரோஸ்போரான்ஜியா, இது ஒரு மைக்ரோஸ்போரா. இங்கே ரவுண்டு மாதிரி இப்படி தெரியும் இருக்கும். இதுக்குள்ளே தான் போலன் கிரெயின்ஸ் நிறையா போலன் கிரெயின்ஸ் இருக்கும் சரிங்களா. இது மோனோதீக்கல். இதில் இருக்கக்கூடியது டூ மைக்ரோ. இது ஒரு மைக்ரோஸ்போரான்ஜியா, இது ஒரு மைக்ரோஸ்போரா. இதுதான் மோனோதீக்கங்கிற டயக்ராம் சரிங்களா. நெக்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது டைதிக்கல். டைனது டூ சாம்பர் இல்லை டூ வாக்யூல் இல்லை டூ லோப். டைப்பிக்கல் டைப் ஹேவிங் டூ லோப்ஸ் இந்த மெயின் பாயிண்ட். அங்கே ஒன் லோப் இங்கே டூ லோப். ஒன் லோபுக்கு டூ மைக்ரோஸ்போரான்ஜி இருந்துச்சுன்னா டூ லோபுக்கு எத்தனை இருக்கணும் ஃபோர் மைக்ரோஸ்போரான்ஜியா. டைதிக்கல்ஸ் ஆர் பட்டர்ஃப்ளை ஷேப். அங்கே வந்து கிண்டி ஷேப்டு, இங்கே வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்டு இன் கிராஸ் செக்ஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சொலனேசி. சொலனேசினா பொட்டேட்டோ ஃபேமிலி, பொட்டேட்டோ குடும்பம், உருளைக்கிழங்கு குடும்பம்னு சொல்லுவாங்க சரியா. இதில் வந்து நம்ம பிரிஞ்சால் எடுத்தோம். பிரிஞ்சால் ஃப்ளார்லாம் அப்படி தான் இருக்கும். பிரிஞ்சால் கத்திரிக்காயோடைய பூலாம் டைத்திக்கலாக இருக்கும். டயக்ராம் பாருங்கள் இந்த டயக்ராம். இந்த ஆந்தர் ஷேப் வந்து எப்படி இருக்குன்னா இந்த ஆந்தர் ஷேப் நான் தெளிவாக காமிக்கிறேன். இந்த ஆந்தர் எப்படி இருக்குது, இந்த பிளமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இங்கே பிளமெண்ட் இப்படி இருக்குது, இந்த இடத்துல ஆந்தர் இப்படி இருக்குது, நடுவில் ஒரு கனெக்ஷன். இது ஒரு லோ, இது ஒரு லோ, அதனால் டைத்திக்கல் இல்லை டை சாம்பர்னு சொல்கிறோம். இதை இப்படி ஸ்ரா செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா உனக்கு என்ன ஷேப்பில் தெரியும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் தெரியும். இப்போ எப்படி நம்ம தீக்கல் சொல்லுவோம், இது ஒரு தீக்கல், இந்த ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு இந்த ஆப்ஷனை பிரிச்சுக்கலாம். இது ஒரு தீக்கல், இது ஒரு தீக்கல், டை தீக்கல் சொல்கிறோம். ஒரு தீக்கலுக்கு எத்தனை எத்தனை மைக்ரோஸ் பிரஞ்சு இருக்குது, ஒன் டூ இருக்கும். அப்போ டை தீக்கல்னால் ஃபோர் இருக்கும். இதுக்குள்ளே தான் ஃபோன் கிரெயின்ஸ் இருக்கும்.
இதெல்லாம் இங்கே தோத்தில் வந்து படிப்பீங்க. தோத்தில் இந்த டயக்ராம் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. அதாவது பட்டர்ஃப்ளை ஷேப்டு ஆன்தர்ஸ் பற்றி படிப்பீங்க சரிங்களா. ஃபோர் மைக்ரோஸ்பிராஞ்சியா, இது ஒன்று, இது ஒன்று, ரெண்டு, மூணு, இது நாலு சரிங்களா. அந்த இது ஃபைவ் மார்க் கொஸ்டின். கொஸ்டின் பேர் என்ன? ஆன்தர் டைப்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இன்னொரு ஃபைவ் மார்க் கொஸ்டின், ஆன்தர் அட்டாச்மெண்ட். எதில் ஆன்தர் அட்டாச் ஆயிருக்கும்? ஆன்தர் அட்டாச் டு பிளமன். அதை பேஸ் பண்ணி தேர் ஆர் ஃபோர் மெயின் டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் வந்து பேசி ஃபிக்ஸ்டு. பேஸ்னால் அடியில் இல்லையா, பேஸி ஃபிக்ஸ்டு. அதுக்கு இன்னொரு பேர் இன்னெக். அதாவது பிளமண்டோடைய டிப்பு இப்படி, இதுதான் பிளமண்ட்டு, இது பிளமண்டோடைய பேஸு, இது பிளமண்டோடைய டிப்பு. பிளமண்டோடைய டிப்பு ஆன்தரோடைய பேஸில் ஓட்டிகிட்டு இருக்கு. சொல்லுது புரிஞ்சுக்கலாம். அதுக்கு பார்த்தா பேஸி ஃபிக்ஸ்டு. பேஸி ஃபிக்ஸ்டு ஆர் அதனே இன்னேட்னு பேர். பேஸ் இதை மெயின் பண்ண, பேஸ் ஆஃப் த ஆன்தர் இஸ் அட்டாச் டு டிப் ஆஃப் த பிளமண்ட் இஸ் கால்டு பேஸி ஃபிக்ஸ்டு. ஆக்சுவல் வந்து டாட்ரா ஊமை தெஞ்சடியில் பார்க்கலாம். இது ஒரு டைப்ஸ். செகண்ட் டைப் டார்சி ஃபிக்ஸ்டு. டார்சினா முதுகு பக்கம். டார்சி ஃபிக்ஸ்டு, இது பிளமன் அட்டாச் டு டார்சல் சைட் ஆஃப் ஆன்தர். அந்த பிளமனில் எந்த பார்ட்டு பேஸா எஃபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா எஃபிக்ஸ். எஃபிக்ஸ்னா என்னது? டிப்பு தான் எஃபிக்ஸு. டிப் ஆஃப் பிளமன் இஸ் அட்டாச் டு டார்சல் சைட் ஆஃப் ஆன்தர், முதுகு பக்கம் சரிங்களா. இதுக்கு பேர் ஈஸ் கால்டு டார்சி ஃபிக்ஸ்டு. எக்ஸாம் வந்து ஐபிஎஸ்க்கு செம்பருத்தியில் பார்க்கலாம். இந்த ரெண்டு டயக்ராம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது பேஸ் ஆஃப் பிளமண்ட்டு, இது டிப் ஆஃப் பிளமண்ட்டு. இதே இடத்துல பேஸ் ஆஃப் ஆன்தர் அட்டாச் இருக்குல்லையா இந்த இடத்துக்கு. இதனால் இதுக்கு பேர் பேஸி ஃபிக்ஸ்டு. இங்கே டார்சி ஃபிக்ஸ்னா இது யார்? இந்த டிப் ஆஃப் பிளமண்ட்டு இதில் இந்த முதுகு பக்கத்தில், முதுகு பக்கத்தில் நிறைய ஓட்டிகிட்டு இருக்கு. முதுகில் இங்கே ஓட்டிகிட்ருக்கலாம், இங்கே ஓட்டிகிட்டு இருக்கலாம், இங்கே ஓட்டிகிட்டு மொத்தம் முதுகு பக்கத்தில் ஓட்டிகிட்டு இருந்துச்சுன்னா பிளமண்ட்டுடைய டிப்பு ஆந்தருடைய பேக் சைடில், அதாவது முதுகு பக்கத்தில் ஓட்டிகிட்டு இருந்து அதுக்கு பேர் டார்சி ஃபிக்ஸ்டு அப்படின்னு பேர் சரிங்களா. நெக்ஸ்ட் டைப் வெர்சடைல். வெர்சடைல்னால் கேன் ஸ்விங் ஃப்ரீலின்னு பேர். ஆந்தர் நாயிட்டிருக்கும், ஸ்விங் ஆகிட்டே இருக்கும், அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். லைட்டாக பிளம்மனுடைய டிப் வந்து லைட்டாக ஓட்டிகிட்டு இருக்கும் ஆந்தர். எந்த பக்கம்னு பார்க்கலாம். இந்த பிளம்மண்ட் ஆஃப் டிப், அதாவது டிப் ஆஃப் பிளம்மன் இஸ் அட்டாச் டு த ஆந்தர் அட் மிட் பாயிண்ட். ஆந்தருடைய மிட் பாயிண்டில் டிப் ஆஃப் பிளம்மன் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஆந்தர் ஆடிக்கிட்டே இருக்கும். காற்று நல்லா பலமாகிடுச்சுன்னா, ஸ்ட்ராங் விண்டாக இருந்துச்சுன்னா அந்த ஆந்தர் அப்படியே அடிச்சுட்டு போய் தூரமாக தூக்கிட்டு போய் விழுந்து அங்கே வந்து ஆந்தர் வெடித்து பர்ஸ் ஆகிட்டு பேர்ன் கேன்ஸ் ரிலீஸ் பண்ணும், பாலினேஷன் நடக்கும் சரிங்களா. எந்த பிளானில்? கிராஸ். இந்த மாதிரி நடக்கிறனால தான் கிராஸ் எங்கே பார்த்தாலும் இருக்குது. அது மாதிரி வெர்சடைல். அடுத்தது அட்னே டைப்பு. டிப் ஆஃப் பிளமன் நல்லா கவனிங்க. டிப் ஆஃப் பிளமன் இஸ் கண்டினியூ, இங்கேனா அதில் கண்டினியூ. டிப் ஆஃப் பிளமன் இஸ் கண்டினியூ ஃப்ரம் பேஸ் ஆஃப் ஆந்தர் டு எஃபிக்ஸ் ஆஃப் ஆந்தர். அதாவது பேஸ் ஆஃப் ஆந்தரில் உள்ள நுழைஞ்சி டிப் ஆஃப் ஆந்தருக்கு வரையும் போய் முடியுது. எது? டிப் ஆஃப் பிளமன்ட் சரிங்களா. எக்ஸாம் நிலும்போ நிலும்போனோ லோட்டஸ் அப்படிங்கள பார்க்கலாம். இந்த டயக்ராம் பாருங்கள். இது வெர்சடைலில் இது இந்த ஆந்தரோடைய மிட் பாயிண்ட் எங்கே இருக்குது? அந்த ஆந்தரோட மிட் பாயிண்ட்ல என்ன ஓட்டிகிட்ருக்குன்னா டிப் ஆஃப் பிளமண்ட்டு ஓட்டிகிட்ருக்கு சரிங்களா. அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்தா அட்னேட்டில் இதுதான் பிளமண்ட்டு. இந்த பிளமண்ட்டோட டிப்பு வந்து இங்கே வந்துருச்சு, வளர்ந்துட்டே வந்துருச்சு. எங்கே நுழைஞ்சி எங்கே வந்திருக்குன்னா பேஸ் ஆஃப் ஆந்தரில் நுழைஞ்சி எஃபிக்ஸ் ஆஃப் ஆந்தரில் போய் தான் முடிஞ்சிருக்கு சரிங்களா. இந்த மாதிரி எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெர் ஆர் ஃபோர் மெயின் டைப்ஸ் ஆஃப் ஆந்தர்ஸ் டைப்ஸ் பற்றி இப்போ ஆந்தர், அதாவது ஃபியூஷன்ஸ் ஆஃப் ஆந்தர்ஸ் பற்றி படித்தோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபைவ் மார்க் கொஸ்டின், நல்லா படிச்சுக்கணும். அப்புறம் நம்ம புக்கில் சில டயக்ராம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து மோனோ அடல்பஸ் டயக்ராம் கொடுத்தது. இது டை அடல்பஸ், இது பாலி அடல்பஸ், இது வந்து சின் ஜெனிசியஸ், இது வந்து எபி படலஸ் சரிங்களா. இங்கேயே கொடுத்து லட்டே கொடுத்து கொடுத்தாச்சு. இதெல்லாம் ஃபியூஸ் இது சொல்லிட்டோம். புக்லேயும் கொடுத்துருக்காங்க, இதையும் பார்த்துக்கோங்க. இதோட நீ கிளாஸஸ் வந்து நம்மளுக்கு முடியுது. மீதி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.